வணக்கம். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதால கொஞ்சம் மியூட்டில் போட்டுட்டு நாங்கள் திரும்பவும் தொடங்குகிறோம். உங்களுடைய மைக், ஆடியோ, வீடியோ இவைகளையெல்லாம் நீங்கள் மியூட்டில் போட்டுருங்க. அப்போ தான் எல்லோருக்கும் தெளிவாக கேட்க முடியும். இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கிற நமது சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் திருமதி மீனாட்சி அவர்கள். அவர்கள் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலே பணிபுரிகிறவர். சென்னை நகரத்திலே உள்ள மிகச்சிறந்த கல்லூரிகளில் நான்கைந்து என்று சொன்னால் அவைகளிலே ஒரு கல்லூரி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி. அங்கே கலைத்துறையிலே அவர்கள் பேராசிரியராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் டாக்டர் பட்டத்திற்கான முயற்சியை கிட்டத்தட்ட முடித்திருக்கிறார்கள். டாக்குமெண்டரி ஃபிலிம் எடுப்பதிலே ஆர்வம் உடையவர். மிக முக்கியமாக அவர்கள் மக்களுடைய கலை வடிவமான தெருக்கூத்து என்பதை அக்கறையோடு கவனித்து வருபவர். அது குறித்து ஏராளமான ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் மிக அருமையான பேச்சாளரும் கூட. ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரளமாக பேசக்கூடியவர். நல்ல சிந்தனையாளர். அப்படிப்பட்ட ஒருவர் என்று பேச இருக்கிறார்கள். அவர்கள் இன்று தமிழிலேயே அவர்கள் கேட்டார்கள், நான் ஆங்கிலத்தில் பேசுவதா தமிழில் பேசுவதா என்று கேட்டபோது, எங்களுக்கு பெரும்பாலும் தமிழ் பேசுகிறவர்கள் புரிந்து கொள்பவர்கள் வரக்கூடிய காரணத்தால் நீங்கள் தமிழிலே பேசுங்கள், அதற்கு பிறகு தேவைப்படுகிற இடங்களில் நீங்கள் அயல் மாநிலத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தமிழிலே புரியாது என்பதால் நீங்கள் தேவை சார் மியூட் பேசி முடித்த பிறகு கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். ஒரு சுருக்கமான கேள்விகள், அதற்கு அவர்கள் பதில் தருவார்கள். ஆக மொத்தத்தில் இன்றைய நிகழ்ச்சியை ஒரு ஒரு 90 நிமிடங்கள், 1.5 மணி நேரத்தில் நாம் முடித்துக் கொள்ளலாம். அவசியப்பட்டால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அவருடைய தலைப்பு சித்திரகதி ஓவியங்கள். முக்கியமாக அந்த மரபிற்கும் காஞ்சிபுரம், வடக்கு தமிழ்நாடு இந்த பகுதிகளிலே 2000 கிராமங்களுக்கு மேலாக ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து சித்திரை தொடங்கி புரட்டாசி வரையிலே நடைபெறுகிற தெருக்கூத்து என்றும் கட்டைக்கூத்து என்றும் அழைக்கப்படுகிற மகாபாரத கலைஞர்கள் அவர்களுடைய மேக்கப், அவர்கள் போட்டுக்கொள்கிற வேஷத்திற்குமான தொடர்புகளை கூட அவர்கள் இன்று பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். மேடம், மீனாட்சி மேடம், நீங்கள் நல்ல சுதந்திரமா நல்லா பேசுங்க. எங்களுக்கு இந்த கலைஞரை, நான் கலைஞர் என்றே என்று சொல்லுகிறேன், பேராசிரியர் என்று சொல்லுவதையும் கூட, ஏன்னால் அவருக்கு ஒரு பன்முகத்தன்மை இருக்கிறது. அவருக்கு இன்று தேவைப்பட்ட ஒரு முக்கியமான பண்பு பன்முகத்தன்மை. அந்த பன்முகத்தன்மை உள்ளவர். அவர்களை எங்களுக்கு திரும்பம் திரும்பவும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அது சரியா தவறா என்று சொல்லவில்லை, தெரியவில்லை. குருவாயூர் ஓவியக் கல்லூரியினுடைய முதல்வர் கிருஷ்ணகுமார் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பேச வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலிலேயே நன்றி சொல்லிவிடுகிறேன். திருமதி மீனாட்சி, நீங்கள் பேசலாம். மேடம், உங்க மைக்கு, உங்க மைக்கு மியூட்ல இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும், நானும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து கிருஷ்ணகுமார் சாருக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கிருஷ்ணகுமார் சார். அப்புறம் அண்ணாதுரை சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களுடைய ஒரு ஜேர்னியை வந்து உங்களோட உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.
நான் என்னோட ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்றேன் சார். சரிங்க சரிங்க சரிங்க. தெரியுதுங்களா ஸ்கிரீன்? இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து A Glimpse of the Inner Floor, சித்திரகதி பெயிண்டிங்ஸ் ஆஃப் பாரத கூத்தர். ஸோ இதுல எல்லாரும் வந்து கிளிம்ஸ் ஆஃப் தி இன்னர் ஃப்ளோ அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். இன்னர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எங்களோட ஒரு ஓவிய கண்காட்சியின் பெயர். அது வந்து நாங்கள் வந்து ஒரு 2012 லலித் கலா அகாடமி சென்னையில் வந்து நான் ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நாங்கள் வந்து இன்னர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்ணோம். ஸோ அதோட தலைப்பில் தான் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய ஒரு சின்ன பிரீஃப் அப்படி பார்ப்போம். நரேட்டிவ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னா, விஷுவல் நரேட்டிவ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஓவியம் மூலமாவோ நம்ம விஷுவலா பார்த்து நம்ம வந்து கதையை ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் வந்து ரொம்பவே இருக்கு நம்மளுடைய எல்லா வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் ஆர்ட் எடுத்தீங்கன்னா, ஆர்ட்லேயும் சரி டான்ஸ்லேயும் சரி, ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கதையா, ஒரு கருவை வந்து ஒரு கதையா நமக்கு வந்து கொடுக்கும்போது அது வந்து நல்லா மக்களோட மனதுல போய் பதியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷன் வந்து விஷுவல் ஆர்ட்லேயும் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து விஷுவல் நரேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து நம்ம வந்து பாறை ஓவியங்கள்ல இருந்தே நம்ம வந்து சொல்ல முடியும். மனிதர்கள் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சில விஷயங்களோ, இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய இமோஷனல் விஷயங்களையோ அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஒரு கதையாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இது வந்து நம்ம பாறை ஓவியங்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த பாறை ஓவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் இந்த ரீசெண்டாக தமிழ் ஆர்கியாலஜிக்கல் சர்வேல வந்து கண்டுபிடிச்ச ஒரு ஓவியங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதுல வந்து பெண்களும் குழந்தைகளும் சேர்ந்து ஒரு நடனம் ஆடுறாங்க. ஸோ கம்யூனிட்டி டான்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு நரேட்டிவா, விஷுவல் நரேட்டிவா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அஜந்தா ஓவியங்கள் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு நரேட்டிவ் காம்போசிஷனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதாவது ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியோட நரேஷனை வந்து ஒரு விஷுவலா வந்து காமிக்கிறாங்க. அதுவும் அந்த ஒரு காம்போசிஷன்ல வந்து அதை வந்து ஒரு நரேட்டிவ் காம்போசிஷனா காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதை சொல்ற வழக்கம் வந்து, கதையை சொல்லும் போது ஒரு விஷுவல் எய்டோட கதை சொல்ற வழக்கம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கு. இது வந்து நம்ம சோழர் பிரகதீஸ்வரர், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் மியூரல் இதுல வந்து பாத்தீங்கன்னாலும் நமக்கு வந்து அந்த கதை வந்து ஒரு விஷுவல் நரேட்டிவ் வந்து ஒரு காம்போசிஷனா இங்க வந்து இருக்கு. இதுவும் அதே மியூரலோட ஒரு பாகம்தான். ஸோ இந்த மாதிரியான விஷுவல் நரேட்டிவ் மியூரல் ட்ரெடிஷன் வந்து மினியேச்சர் ட்ரெடிஷன்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து மக்களோட மக்களாக அது வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரியான பப்பெட், அப்புறம் வந்து தோல்பாவை, உடன் ஸ்ட்ரிங் பப்பெட், அப்புறம் வந்து நம்ம பெயிண்டிங்ஸ், இந்த மூணுமே வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கதையை சொல்ற வழக்கம் வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பப்பெட்ஸ் ஆஃப் கர்நாடகா. இதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு நரேஷனை வந்து எப்படி வந்து அவங்க வந்து விஷுவலைஸ் பண்றாங்க, ஒரு சீனை வந்து அவங்க வந்து எப்படி விஷுவலைஸ் பண்றாங்க, அந்த விஷுவலைஸ் பண்ண அந்த சீனை வச்சு அவங்க எப்படி வந்து கதையை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து இதுல நீங்க எல்லாருமே ஃபைன் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கனால நீங்க ஆல்ரெடி இந்த பப்பெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு கதையை சொல்லி படம் காமிச்சு கதை சொல்ற வழக்கம்
அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருக்கு. அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் உயிர் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே நடந்துட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து கத்புட்லி ராஜஸ்தான்ல வந்து உடன் பப்பெட் நம்ம பார்க்குறோம். இது வந்து பாவை கதகளி, ஷேடோ புப்பெட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த ஒரு லைன்ல வந்து நிறைய விதமான கதை சொல்ற ட்ரெடிஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. இது பட் பெயிண்டிங் ராஜஸ்தான்ல இருந்து. ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாப்புஜி பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது அதுல வந்து இந்த இந்த பெயிண்டிங்ஸ்ல வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸா வந்து அவங்க வந்து கதையை வந்து சொல்லி நரேட் பண்ணி பாடிக்கிட்டே கதையும் சொல்லி அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டோரி நரேஷன் அப்படின்றது வந்து விஜுவல் ஆர்ட்லேயும் பார்க்குறோம், பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்க்குறோம். ஸோ இந்த இப்போ நம்ம வந்து இந்த பாவை கதகளியோ இல்லை வந்து தோல் பாவை கூத்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ வந்து ஒரு கதையை ஒரு பர்ஃபார்மன்ஸோட அவங்க வந்து ஒரு விஷுவல் எய்டோட நமக்கு வந்து தராங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். இது வந்து காவட் பெயிண்டிங். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷுவல்ஸ் வச்சு அவங்க வந்து பல கதைகளை வந்து நரேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய குடும்ப வரலாறு ஒரே படங்களை வச்சு ஒரு நாலஞ்சு குடும்ப வரலாறு ஒரே படத்தை வச்சு விதவிதமா வந்து அவங்க வந்து நரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லீனேஜ்ல வந்து நமக்கு வந்து உடன் பப்பெட்ஸ் இப்போ வந்து கரண்டாக வந்து அங்கங்க வந்து இந்த தோல்பாவை கூத்த இந்த இந்த ட்ரெடிஷனோட ரெமினிசன்ஸ் வந்து அங்கங்க இன்னும் வந்து லைவ்லியா இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிங்குலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிரால பிங்குலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தானே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அங்க வந்து இன்னும் வந்து இந்த தோல்பாவை கூத்துல இந்த உடன் பப்பெட்ஸ் வச்சு அவங்க வந்து இன்னும் அந்த கதை சொல்ற ட்ரெடிஷன் இருக்கு. அந்த அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தா இந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பெயிண்டிங் ட்ரெடிஷன் வந்து பல வருஷங்களுக்கு ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எக்ஸிஸ்ட் ஆயிருந்துட்டு இப்போ வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. அது வந்து அந்த ஒரு பெயிண்டிங் ட்ரெடிஷன் வந்து சித்திரகதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படம் காமிச்சு விஷுவல் எய்டோட கதை சொல்ற வழக்கத்துல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கையில வந்து அந்த துத்தனா அப்படின்னு சொல்லி ஒரு தம்புரா மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவர் வந்து வாசிச்சுட்டே கதை சொல்றாரு. ஆனா அந்த அந்த கதைக்கு வந்து விஷுவல் சப்போர்ட்டா வந்து இந்த படத்தை வச்சிருக்காரு, இந்த பெயிண்டிங் வச்சிருக்காரு. இந்த பெயிண்டிங் வந்து நீங்க பாக்குறீங்க, இதைதான் வந்து நம்ம சித்திரகதி பெயிண்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த கதை சொல்றவங்களையும் வந்து சித்திரகதீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சித்திரம் அப்படின்னா விஷுவல், கதா அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து ஸ்டோரி. ஸோ வந்து ஒரு ஸ்டோரிய வந்து விஷுவல் மீடியமோட விஷுவல் சப்போர்ட்டோட கதை சொல்ற வழக்கம். இது வந்து தாக்கர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. அவங்க வந்து இந்த வழக்கத்தை வந்து இன்னும் அதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. இதுல வந்து ரெண்டு விதமான பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒன்னு வந்து பிங்குலி பெயிண்டிங்ஸ், இன்னொன்று வந்து பைத்தன் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னா இந்த ராஜா கேல்கர் மியூசியம் அப்படின்னு சொல்லி பூனேல அங்க இருக்க மியூசியம்ல ஃபியூ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பிரிட்டிஷ் மியூசியம் கலெக்ஷன்லயும் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் இருக்கு. விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியம் கலெக்ஷன்லயும் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பேப்பர்ல அதை பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸோட கலெக்ஷனை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போது தான் இதுல வந்து இந்த பிங்குலி அப்படிங்கிற அந்த ஸ்டைல் வந்து இன்னமும் ஒரு 1 or 2 ஃபேமிலி வந்து அவங்க வந்து இன்னும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அங்க வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அங்க வந்து அந்த பாவை கூத்து, மரப்பாவை கூத்து, அப்புறம் வந்து இந்த பிங்குலி ஓவியங்கள், பிங்குலி பாணி ஓவியங்களை வந்து இன்னும் அவங்க வந்து ஓரளவுக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒர்க் ஷாப்லாம் கூட பண்றாங்க. அது நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல கூட போய் பார்க்கலாம். பிங்குலி பெயிண்டிங்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே அந்த வெப்சைட் வந்துடும்.
ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. இதில் வந்து இந்த பைத்தன் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரகதியில் இருக்கிற ரெண்டு பாணி பிங்குலி பைத்தனி. இந்த பைத்தன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து வெரி ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்காக இருக்கு. அந்த பெயிண்டிங் மட்டும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதை வந்து அதை வரைகிற ஆர்டிஸ்டோ இல்லை அந்த ஓவியங்களை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்டோ வந்து இப்போ யாருமே இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்டைல் வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான பெயிண்டிங்ஸாக இருக்கு. பட் இதை நம்ம வந்து அந்த பைத்தனி பெயிண்டிங்ஸை வச்சு எப்படி கதை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பிங்குலி பெர்ஃபார்ம் பிங்குலி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுற இந்த ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவர் வந்து ஸ்ரீ பரஷுராம் கங்காவணி. இவர் வந்து இன்னும் அந்த ஆர்கனைசேஷனில் இவர் ஒரு மெம்பராக இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த சித்திரகதி பெயிண்டிங்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பிங்குலி எடுத்தீங்கன்னா அது வந்து மரப்பாவை பொம்மை இருக்கு இல்லையா, அந்த மரப்பாவை கூத்து பண்ணுற அந்த பொம்மையோட அந்த ஸ்டைலில் வந்து இருக்கும் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து அந்த அந்த ஸ்டைலை வந்து அந்த ஸ்டைலை வந்து சார்ந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பிங்குலியில் அவங்க அந்த குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த பெயிண்டிங்ஸு பெயிண்டிங்ஸ் வந்து சித்திர போத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அந்த பொம்மை அந்த மர பாவை அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பைத்தன் பெயிண்டிங்ஸ் மட்டும் வந்து எதனால் வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இது வந்து பரஷுராம் கங்காவணி அவருடைய வீட்டில் போய் பண்ண இன்டர்வியூ. இது வந்து பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அவர் என்னுடைய குரு அவங்க பண்ண ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் எடுத்த படம் அது. என்எஃப்எஸ்சிக்காக அவங்க பண்ண ஒரு ஃபீல்டு ஒர்க் அது. ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது தான் வந்து பைத்தன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ். இதுதான் வந்து அந்த பைத்தனி சித்திரகதியோட பைத்தன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ். இந்த பைத்தன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த பைத்தனி அப்படிங்கிற அந்த ஒரு கிராமத்துலேருந்து இது வந்து இந்த பெயிண்டிங்ஸை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த கிராமத்தோட சார்ந்து இதை வந்து நேம் பண்ணுறாங்க. இது இந்த ஓவியத்தை வரைகிறதுக்கான ஆளுங்களோ ஆர்டிஸ்டோ யாருமே இல்லை. இது இந்த பிங்குலியை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபைன் அப்ரோச்சில் இருக்கு, ஒரு ஃபைன் விஷுவல் லாங்குவேஜில் இருக்கு. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து இந்த ரெண்டு பெயிண்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா பிங்குலியும் சரி பைத்தனும் சரி இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த பாவை கூத்து பண்ணுறாங்க இல்லையா அது வந்து தோல் பாவை மரப்பாவை இந்த ரெண்டு பாவை கூத்துக்கோட அதோட ஸ்டைல்லே இருக்கு. இப்போ பிங்குலி வந்து நம்ம வந்து நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த உடன் ஸ்ட்ரிங் பப்பட்ஸ் அதோட ஸ்டைலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது வந்து தோல்பாவை கூத்து பண்ணுற அந்த பொம்மைகளோட அந்த ஸ்டைல்லையே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து எது எங்கேருந்து இது வந்து உருவாயிருக்கும், ஒருவேளை வந்து அந்த தோல்பாவை கூத்து பண்ணும்போது இல்லை அந்த ஸ்டோரி நரேஷன் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் மாதிரியோ இல்லை ஸ்டோரி போர்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்காக இவங்க இதை வரைஞ்சு அதுலேருந்து அப்படி இந்த ஒரு ஸ்டைல் டெவலப் ஆச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இல்லை அந்த தோல்பாவை கூத்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரி அதை வரைஞ்சி அதுலேருந்து இது வந்து இந்த ஸ்டைல் உருவாச்சா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்மளுடைய ஒரு கணிப்பாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வந்து இருந்திருக்கு பிங்குலி பைத்தனி. ஸோ இதில் வந்து இந்த பைத்தன் பெயிண்டிங்ஸ் வந்து இது வந்து ராஜா தின்கர் கேல்கர் மியூசியம் கலெக்ஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஒரு சீக்வன்ஸ் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இந்த பெயிண்டிங்ஸ் காமிக்கிறேன். இந்த பெயிண்டிங்ஸோட ஸ்டைலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஹரிச்சந்திரன் கதையை இதில் வந்து இந்த கதையோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கதைக்கு வந்து
ஒரு 60 செட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம வந்து அனிமேஷன் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம்க்கு இத்தனை ஃப்ரேம், ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம கணக்கு இருக்கு இல்லையா. அதே மாதிரி இது வந்து அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சீனுக்கும் வந்து இத்தனை பெயிண்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு ஒரு 60 to 70 பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு கதையை வந்து சொல்றதுக்கு நரேட் பண்றதுக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து சித்திர போட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து வரைஞ்சு இது பேப்பர்ல ஹேண்ட்மேட் பேப்பர்ல வரைஞ்சு அதை பின்னாடி வந்து துணியில ஊட்டி இதை வந்து சுருட்டி எடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்க வந்து போற இடத்துக்கெல்லாம் இதை வந்து சுருட்டி அதை தலையில வச்சு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அங்க வந்து அந்த படத்தை வந்து படம் காமிச்சு கதையை வந்து அவங்க சொல்றாங்க. கூட வந்து ஒரு 2 or 4 வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெர்கஷனுக்காக வந்து 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல், அதாவது ஃபார்மல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு பெயிண்டிங் எடுத்தீங்கன்னா அதோட கான்டெக்சுவல் அனாலிசிஸ் ஃபார்மல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபார்மல் அப்படின்னு சொல்லும்போது அதோட அதோட ஃபார்ம் எப்படி இருக்கு, அதோட கலர்ஸ் எப்படி இருக்கு, அதோட அந்த லைன் குவாலிட்டி எப்படி இருக்கு, அதை பத்திலாம் நம்ம ஸ்டடி பண்றோம். ஐக்கனோகிராஃபிக் டீடைல்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்றோம். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர், அது எந்த மாதிரியான ஒரு இதுல உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஜென்ரலாவே நமக்கு வந்து இந்த எபிக்ஸ் நம்ம ராமாயணம், மகாபாரதம், அது தவிர பாகவத புராணம், அது மாதிரி நிறைய புராணங்கள், இந்த கதைகளை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஓரல் ட்ரெடிஷனாவே அது வந்து தலைமுறை தலைமுறையா அது வந்து வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஓரல் ட்ரெடிஷனோட சேர்த்து ஒரு எஃபெக்டிவா அந்த கேரக்டர் வந்து ஒரு லைவ்லியா கொண்டு வரணும்னு சொல்லி இந்த விஷுவல் எய்ட்ஸும் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான இது இந்த ஒரு ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஸ்டைல் வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸ்பிரசிவா ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு ஸ்டைல. ஸோ அவங்க கதை சொல்லும் போது இதை இந்த படத்தை காமிச்சு நமக்கு வந்து அந்த விஷுவலைசேஷன் வந்து நமக்கு வந்து கொண்டு வராங்க. இது வந்து தாராமதி, இது வந்து ஹரிச்சந்திரன் அவங்க ஒய்ஃபை வந்து கேப்டிவா பிடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி சீன், இந்த மாதிரி சில ஓவியங்கள் வந்து அந்த கலெக்ஷன்ல இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இதோட ஃபார்மல் குவாலிட்டி வந்து தெரியும். ஒரு ஃபிளாட் அப்ளிகேஷன் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் கலர்ஸ், நம்ம கிளாசிக் ட்ரெடிஷன்ல எந்த மாதிரியான நேச்சுரல் கலர்ஸ், மினரல் கலர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதே பஞ்சவர்ணம் தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு நம்ம வந்து இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஒரு பார்டர் அப்படின்னு சொல்லி போடாம மேலையும் கீழையும் அதை வந்து பிரிச்சு ஒரு தோல்பாவை கூத்துக்கோட ஸ்டேஜை எப்படி வந்து கிரியேட் பண்றாங்களோ அந்த அந்த பாவை கூத்தோட இந்த மாதிரி வந்து மேலையும் கீழையும் அதை பிரிச்சு அதை வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வந்து ஒரு பாவை கூத்துக்கு வந்து அந்த ஸ்டேஜ் செட் பண்றாங்களோ அதே மாதிரியே இந்த கேன்வஸோட கேன்வஸை வந்து பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு அதுக்குள்ள வந்து அந்த சீன்ஸை வந்து கம்போஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்டர், அதனால பார்டர் கிடையாது, பட் மேலையும் கீழேயும் வந்து அந்த தோல்பாவை கூத்துக்கான பாவை கூத்துக்கான ஒரு செட்டப், அந்த ஸ்கிரீன் ஸ்டேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்க கிரியேட் பண்றாங்க. கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த நம்ம ரெட் சின்னபார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊர்ல இருந்து எடுக்கிற அந்த பிரில்லியன்ட் ரெட் அது யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட் ஆக்கர், எல்லோ ஆக்கர், ப்ரௌனுக்கு வந்து கைரிகா அப்படிங்கிற அந்த ஸ்டோன்ல இருந்து எடுக்கிறது, ஹரித்தல் எல்லோல எல்லோ, இந்த மாதிரி வந்து மினரல் கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இந்த ஃபைன் கலர்ஸை வந்து அவங்க வந்து கேஷு கர்னல்ஸ் அதுல வந்து பைன் பண்ணி அதை வந்து அரைச்சு அது கூட வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்றாங்க. பிளாக்குக்கு வந்து லேம்ப் சூட், நம்ம வந்து விளக்குல இருந்து வர்ற அந்த கரியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐக்கனோகிராஃபி வந்து நீங்க வந்து நம்ம பாவை கூத்தோட ரிலேட் பண்றோம், தோல் பாவை கூத்தோட ரிலேட் பண்ணாலுமே இதுல வந்து ஓரளவுக்கான அந்த விஜயநகர் அப்புறம் வந்து டெக்கானிஸ்டைலோட தாக்கமும் நமக்கு வந்து இதுல வந்து தெரியும். பிளஸ் வந்து அந்த லோக்கல் டெம்பிள்ஸ்ல இருக்க மியூரல் பெயிண்டிங்ஸ் அதோட தாக்கமும் உங்களுக்கு வந்து இதுல தெரியும். அண்ட் ரொம்பவே ஒரு ஸ்டைலைஸ்டான ஒரு ஸ்டைல ஒரு பெயிண்டிங் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வந்து
பிளாக் கலர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அது மேல வந்து ஒரு ஒரு ஃபைன் டீட்டெயில்ஸும் வந்து அதுல வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம ஒரு ஒரு அந்த ரீஜியனோட டெக்ஸ்டைல் டிசைனையும் அந்த ரீஜியன்ல இருக்க ஜுவல்லரி டிசைனையும் நம்ம வந்து அங்க இருக்க வந்து மரங்கள் அங்க இருக்க வந்து பூக்கள் அங்க இருக்கிற பறவைகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இதுல இருந்து உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து அதுல இருக்கு. ஆர்கிடெக்சரோட டீட்டெயில்ஸ் கூட அதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிளாட் அப்ளிகேஷன் ஆயிருந்தாலும் அது வந்து ஒரு ஹோல்சமா வந்து ஒரு நம்ம சித்திரசூத்திரம் அதை பத்தி அன்னைக்கு கிருஷ்ணகுமார் சார் கூட பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதுல வந்து ஒரு பெயிண்டிங்கா வந்து என்னென்ன அங்கம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அதுக்கான எல்லாமே அதுல இருக்கு. அதுக்கும் மேல ரசாபாவம் அதையும் வந்து இந்த படங்கள்ல வந்து கொண்டு வராங்க. சிம்பாலிசம் மெட்டபோர்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கு. ஸோ அண்ட் அந்த ஃபார்ம் ஹியூமன் ஃபிகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே நல்ல ப்ராட் ஷோல்டர் திடமான கேரக்டர்ஸா அதை வந்து டெபிக் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சித்திரகதி பெயிண்டிங்ஸோட ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சித்திரகதி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்புறம் காந்தி பாலசுப்ரமணியம் அவங்க கூட ஒரு குரூப் ஒரு ட்ரூ ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவங்க வந்து என்எஸ்எஸ்சிக்காக அவங்க வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது பண்ணும்போது நாங்கள் வந்து பாலாஜி ஸ்ரீனிவாசன் வந்து அவரை வந்து இந்த சித்திரகதி ஓவியங்கள் வந்து இங்கே சென்னையில் வந்து கிளாஸஸ் இருக்கும்போது ஒரு ஏழு எட்டு ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து இந்த சித்திரகதி பாணி ஓவியங்கள் அதுவும் இந்த பைத்தன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். சரி, அது கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே பெயிண்டிங்ஸே நம்ம வந்து திருப்பி வரைய போகிறோமா, இதே ரெப்ளிக்காவே திருப்பி வரைய போகிறோமா, இல்லை இதே பாரத கூத்தோ சாரி மகாபாரதமையோ ராமாயணமோ இல்லை எபிக்ஸையே நம்ம வந்து திருப்பி பண்ண போகிறோமா அப்படின்னு நம்ம வந்து நாங்கள் வந்து யோசிக்கும் போது தான் அதே ஒரு கதையை திரும்பி அந்த கதையில இருக்க சீனை நம்ம வந்து திருப்பி அதையே பண்ணி அதை வந்து ஒரு இலஸ்ட்ரேஷனாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு கண்டெம்பரரி ஐடியா ஒரு தீம் ஒன்று எடுத்து அதை வந்து நம்ம சித்திரகதி பாணி ஓவியத்தில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாலாஜி சார் வந்து அவரோட கைடன்ஸில் நாங்கள் வந்து ஒரு ஏழு ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்து இன்னர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை அமைச்சு அதுல வந்து ஒரு ஒன் இயர் நாங்க வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ அதுல வந்து இதுக்காக நான் எந்த தீம் எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது நாங்க வந்து சூஸ் பண்ணது வந்து திரௌபதி கல்ட் அதோட சார்ந்து இருக்கிற இந்த பாரத கூத்து. திரௌபதி வழிபாடு வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க எல்லாருக்கும் திரௌபதி கோவில் திரௌபதி கோயிலோட சார்ந்து பதினெட்டு நாள் கொண்டாடுற அக்னி வசந்தம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பதினெட்டு நாள்ல வந்து ஒரு பத்து நாள் கூத்து நடக்கும். அந்த பத்து நாள் வந்து இந்த மகாபாரத கதையை வந்து கூத்துல வந்து நிகழ்த்துவாங்க. கூத்துல மட்டும் இல்ல, அதை வந்து ஒரு ரிச்சுவலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸாகவும் அதை வந்து நிகழ்த்துவாங்க. ஸோ ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிச்சுவலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நடக்கும். இதை பத்தி வந்து நிறைய பேர் வந்து புக்கு போட்டிருக்காங்க. ஏழுமலை சார் கூட நிறைய அவங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாசன் சார் வந்து அவங்க நிறைய புக்கு போட்டிருக்காங்க. நிறைய பேர் உங்க எல்லாருக்குமே வந்து அதை பத்தி நல்ல ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஒரு லைவ்லியான ட்ரெடிஷன், அதாவது நிறைய பேர் வந்து கூத்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் அது கிடையாது இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இன்னும் வந்து நிறைய அவ்வளோ லைவ்லியா இருக்கிற இந்த ஒரு ட்ரெடிஷனை வந்து சித்திரகதி வந்து ஒரு அழிந்து போன ஒரு அழிந்து போனன்னு சொல்லாம மறக்கப்பட்ட ஒரு ஓவிய பாணியில இந்த பெயிண்டிங்ஸை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த குரூப்ல வந்து டிசைட் பண்ணி பாலாஜி ஸ்ரீனிவாசனோட கைடன்ஸ்ல நாங்கள் வந்து ஒன் இயர் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு கூத்தும் பார்த்துக்கிட்டு இது மகாபாரதமும் படிச்சுட்டு சித்திரகதி பாணியில அதை எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்கெச்சஸ் போட்டு எல்லாரும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நான் இதை வந்து ஒரு இதை ஒரு ரெண்டு ஸ்லைட் மட்டும் இதை ரீட் பண்ணுறேன், ஏன்னா to understand better, okay, what is the idea of inner flow, to understand better, இதை வந்து ரீட் பண்றேன்.
passing on stories can be done in different ways, but when it is done with pictorial illustrations or enacted on stage, they register in the mind easily and firmly. Oral transmission of Mahabharata was artistically channelized through the forms of Chitragati and shadow puppet theater in the border areas between Maharashtra and Karnataka and pockets of Andhra Pradesh. Chitragati is one of those traditions practiced in Pinguli, a small village near Kudal in Sindhudurg district of Maharashtra, dating back to the 17th century. Along with leather shadow puppets, string puppets, pictures or chitra were used for narrating stories. Takas, a nomadic clan, claimed Chitrakatha as their own. Paintings were made in sequential order using either entirely natural materials such as the paper, brush and colors. The stories would be sung with instrumental accompaniments along with the relevant pictures. Sadly, not just the narration, but also the art of Chitragati painting is itself on the verge of extinction due to lack of people's patronage. Contrary to the fate of Chitragati, the folk theatre in Tamil Nadu, Bharathakootu, is performed in Draupadi Amman temples with fervor, even now in northern parts of Tamil Nadu, gaining more and more popularity. In this genre, the story of Mahabharata is enacted by folk artists, dressed in their traditional costumes, narrating these stories partly in songs and partly in dialogues annually during the temple festival. This is not just entertainment alone, but also part of the devotional rituals. The exhibition Inner Flow experiments to infuse both these folk arts by merging the two. The Bharathakootu scenes are depicted in Chitragati style of painting by using more modern materials. 7 different artists have painted the different episodes of Bharathakootu in the visual idiom of Chitragati, making the flow of light and life illuminate both the art, one dying and one vibrant. So, that's in the inner flow oda or motive. So, ivar da vandu artist. Our teacher, Balaji Srinivasan, அவர் வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ் பற்றி நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் காந்தி பாலசுப்ரமணியம். இவரும் வந்து எங்களுக்கு ஒரு மென்டராக இருந்து இந்த ஷோ வந்து நாங்கள் வந்து பண்ணோம். இதுதான் வந்து த என்டையர் கில்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட், 7 ஆர்டிஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். லலுக்கலா அகாடமியில் வந்து இந்த சித்திரகதி பெயிண்டிங்ஸ், அதாவது ஒரு சித்திரகதி பெயிண்டிங்ஸ் என்ன சைஸில் அப்ராக்சிமேட்லி அவங்க பண்ணுறாங்களோ அதே சைஸில் எல்லாரும் வந்து பண்ணோம். இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கேரக்டரை வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தெருக்கூத்தில் வர ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லைக் ஒருத்தரும் வந்து கர்ணன் எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் வந்து திரௌபதி எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் வந்து அர்ஜுனன் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அரவான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இல்லையா நம்ம காஞ்சிபுரம் சைடு. ஸோ அதை வந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தரும் ஒரு கேரக்டர் எடுத்து அந்த தெருக்கூத்தில் அது அந்தந்த கேரக்டரை கன்சர்ன்டாக வர தெருக்கூத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து சித்திரகதி பாணி ஓவியங்களாக, அதுவும் அந்த பைத்தன் ஸ்டைல் ஓவியங்களாக நாங்கள் வந்து பண்ணி அதை வந்து எக்ஸிபிஷன் பண்ணோம். இவர் வந்து டாக்டர் எம்டி முத்துக்குமார சுவாமி. இவர் எக்ஸிபிஷன் வந்து இன்னாகிரேட் பண்ணாங்க. இவர் ஹீ வாஸ் ரன்னிங் தி நேஷனல் ஃபோக்லோர் சப்போர்ட் சென்டர் இன் சென்னை. அண்ட் இந்த எக்ஸிபிஷன் மட்டும் வெறும் படங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ணாமல் இந்த படங்களோடு சேர்ந்து எப்படி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த படங்களோடு சேர்ந்து கதை சொல்லி பாட்டு பாடி இது பண்ணுறாங்களோ அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படங்களுக்கு வந்து கவிதைகள் போயம்ஸ் எழுதி அந்த போயம்ஸையும் சேர்த்து அதோட வந்து படங்களோட டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். சங்கர் ராமசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் வந்து இந்த எல்லா ஒரு படங்களுக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் வந்து அந்த கவிதைகள் எழுதினார்.
அந்த கவிதைகள் வந்து அந்த படத்துக்கான அது ஒரு மித்தாலஜியில இருக்கிற ஒரு படம் அந்த ஒரு கதை அப்படின்னு மட்டும் இல்லாம அதை வந்து இப்போ இருக்கிற ஒரு கான்டெம்பரரி சொசைட்டியோட அதை வந்து வீவ் பண்ணி ரொம்ப அழகா அந்த கவிதைகள் எழுதியிருந்தாங்க. ஸோ எங்களோட ஒர்க் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து எங்களுடைய ஒரு கிளாஸ் ரூம் செட்டப், ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கிளாஸ் ரூம் பாலாஜி ஸ்ரீனிவாசனுடைய வீட்டில். அவர் ரொம்ப ஒரு செலக்டிவான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாஸ்ட் 20 இயர்ஸா. ஸோ அவர் வீட்டில் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து எப்படி வந்து அந்த கை எப்படி வைக்கணும், முகத்துல வந்து எப்படி வந்து எந்த மாதிரியான பாவங்கள் கொண்டு வரணும், அண்ட் வந்து அவங்களுடைய அட்டையர் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதையும் வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து எடுத்துருப்போம். இது வந்து எங்களோட ஃபீல்டு ஒர்க்கு. ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக வந்து பக்கத்தில் காஞ்சிபுரம் சுற்றி இருக்க கிராமங்களில் போய் கூத்து பார்த்தோம், கூத்து கலைஞர்களோட இன்ட்ராக்ட் பண்ணோம், பாரத பிரசங்கம் வந்து கேட்டோம். ஸோ அந்த பிரசங்கம் கேட்கும் போதோ இல்லை கூத்து பார்க்கும்போதோ அதை எப்படி நாங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஓவியமாக கொண்டு வந்தோம். அதாவது அந்த பார்க்குற கூத்தையும் பார்க்குற இதையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே வந்து சித்திரகதை ஓவியமாக வரையலை நாங்கள். அந்த தியேட்டர் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க மெட்டா தியேட்டர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது நம்ம இன்டான்ஜிபிள் டான்ஜிபிளாக சில விஷயங்கள் இருக்கும், நம்ம பார்த்து நம்ம உணரக்கூடிய விஷயங்கள், பட் இன்டான்ஜிபிளாக சில விஷயங்கள் இருக்கும், அதோட மர்ஜ் ஆயிருக்கிற கல்ச்சர் ட்ரெடிஷன் நம்ம அதையும் வந்து நாங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து பெயிண்டிங்ஸில் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணோம். அது தவிர அவங்க போட்டிருக்க அந்த ஒரு ஒரு ஆர்னமெண்ட்ஸையும் வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி அதில் இருக்க மோட்டிவ்ஸ் அதை வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி அதையும் வந்து பண்ணோம். ப்ளஸ் அதோட வீவாயிருக்கிற அந்த கல்ட் திரௌபதி கல்ட் போத்துராஜா அந்த போத்துராஜாவோட கதைகள் அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட ரிச்சுவலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் படுகளம் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ரிச்சுவலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஆரவான் கலபலி இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி கூடவே இருந்து பார்த்து பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணோம். இது பண்ணுற இந்த அடுத்து நான் அந்த படங்கள் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் தெரியுதா ஸ்கிரீன் இப்போ மேடம்? தெரியும் மேடம், தெரியும் மேடம், ஸ்கிரீன் தெரியலீங்க. விஷுவல் தெரியுது மேம். தெரியுதுங்களா? இப்போ கட் எடுத்துங்க மேம். ஆ எஸ் மேம், நவ இஸ் குட். ஓகே. ஸோ அந்த பாரத கூத்து மட்டும் இல்லாமல் அந்த கூத்தை வந்து பாரத கூத்தை வந்து மற்ற கண்டெம்பரரி தியேட்டர்ஸ் கூடியாட்டம் யக்ஷகானா இவங்க மற்ற தியேட்டர்ஸோட வந்து அதை வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி அப்புறம் வந்து ஒரு அவங்களுடைய காஸ்டியூம்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ஸ்டைலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவங்களோட அடவுகள் என்னென்ன இருக்குது, அப்புறம் இவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஜெஸ்டர்ஸ் கை எப்படி வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நுணுக்கங்களையும் வந்து அதை வந்து படிச்சு பாரத கூத்து தவிர வேற என்ன கூத்துகள்லாம் பண்றாங்க அதையும் தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த ஸ்டோரி இஸ் வந்து என்ன ஒரு லைன்ல போகுது அப்படிங்கிறத, அது வந்து பர்த் ஆஃப் கிருஷ்ணா, பாண்டவாஸ், கௌரவாஸ், அதுலேருந்து ஆரம்பிச்சு அர்ஜுனன் வில்வளைப்பு, ராஜசேயாகம், அப்புறம் வந்து சுபத்திரை கல்யாணம்,
அப்புறம் திரௌபதி துகில், அர்ஜுனன் தபசு, கீச்சகவதம், இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ஆர்டர்ல போகுது அப்படிங்கிறத பார்த்து அதே ஆர்டர்ல ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு கேரக்டர் எடுத்து நாங்க வந்து பண்ணோம். அப்புறம் அபிநயம் அப்படிங்கறத வந்து நாட்டிய சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்கு. ஒரு அபிநயம் அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல, ஒரு லீட் ஃபார்வர்ட், எப்படி வந்து ஒரு பிளேயோ இல்ல ஒரு கதையை வந்து எப்படி எடுத்துட்டு போறது, அதுல வந்து இந்த நாலு விதமான ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. வாச்சிக்கா அப்படிங்கிறது வந்து த்ரூ ஸ்பீச், அங்கிக்கம் அப்படிங்கிறது அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஆஹாரியா அப்படிங்கிறது அவங்களோட காஸ்டியூம் அண்ட் மேக்கப், த்ரூ காஸ்டியூம் அண்ட் மேக்கப் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு. சாத்விகம் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் மைண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து அனலைஸ் பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணோம். எப்படி வந்து ஒரு கிரீன் ரூம்ல வந்து எப்படி வந்து அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க அவர் வந்து எப்படி அவரை தயாராக்கிக்கிறாரு, ஒரு கதாபாத்திரமா அவர் எப்படி மாறுறாரு, ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸும் ஃபீமேல் கேரக்டர்ஸும் வந்து மேல் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ ஒரு ஒரு கேரக்டரும் அதாவது வந்து ராயல் கேரக்டர்ஸ்க்கான காஸ்டியூம்ஸ்லாம் என்னென்ன, அவங்களோட ஜுவல்லரி எப்படி இருக்கு, அவங்களோட ஜுவல்லரி வந்து என்ன மாதிரி சிக்னிஃபிகண்ட் ரோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா துரியோதனனுக்கு வந்து தலைமுடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய கிரீடம், அவருக்கு தான் வந்து பெரிய கிரீடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கும் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து கட்டியக்காரன், கட்டியக்காரன்னா எத்தனை வந்து விதமான கட்டியக்காரன் நம்ம வந்து பார்க்குறோம், எத்தனை விதமான ட்ரெஸ் அவங்க போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றுனா வந்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் பெயிண்டிங், ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு ஒரு கலர் கோடு இருக்கு இல்லையா, நம்ம வந்து அது வந்து நம்ம நாட்டியசாஸ்திரத்தில் அதை பற்றியும் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ வந்து ஒரு சிவிலியன் கேரக்டர்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் கலர் இருக்கு, கர்ணன் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லி அந்த இது கலர் சொல்றாங்க, அதே மாதிரி இதே துச்சாசனா அப்படின்னு சொன்னா வந்து சிவப்பு கலர்ல வந்து அந்த முக இது அமைப்பு, அப்புறம் துரியோதனனுக்கு வந்து ஒரு கலரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன கலர் வந்து போடுறாங்க, அதுக்கான செமியோட்டிக் மீனிங் என்ன இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து அப்புறம் வந்து இவர் வந்து அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து இவர் ஸ்டிச் பண்றாங்க. ஸோ இவர் எப்படி அதை வந்து அந்த நவீனத்தை வந்து எப்படி அவர் கையாள்றாரு, இப்போ இருக்கிற ஒரு முன்னாடி வந்து தெருக்கூத்து வந்து தீப்பந்த விளக்குல வந்து நடத்திட்டு இருந்தாங்க, அப்போ வந்து இந்த கண்ணாடி கற்கள் அதெல்லாம் பதிச்சிருந்துச்சு அந்த அவங்களுடைய கிரீடங்கள்ல, இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ஃபோக்கஸ் லைட் அந்த மாதிரி வச்சிடறாங்க, அண்ட் அந்த கண்ணாடி பதிக்கும் போது அந்த கிரீடம் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுது. ஸோ அதை வந்து எப்படி இவங்க வந்து இப்போ வந்து நவீனமாக வந்து பண்ணுறதுக்கு எப்படி அதை மாற்றிக்கிறாங்க, அவங்களோட ஆடையை வந்து எப்படி மாற்றிக்கிறாங்க, அந்த கிரீடத்தில் இருக்கிற ஒரு ஒரு மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோட்டிவ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அதை வந்து படித்து இதான் இந்த ஒரு இது வந்து மகரம், இது வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆர்கிடெக்சுரல் டீட்டெயில்ஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும், ஜுவல்லரி டீட்டெயில்ஸோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ அங்கே இருக்க மகரம், மகரம்னா என்ன, மகரத்துக்கு வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது வந்து ஒரு நீரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மித்திக்கல் அனிமல் தான் அது, ஆனால் அது வந்து ஒரு நீரோட சம்மந்தப்படுத்தி அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி, சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லலாம். கிளி கூட அப்படி தான் வந்து அதுவுமே வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்னொன்று இது கீர்த்தி முகம், இந்த மாதிரி இந்த பிரபாவளி இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணோம். அப்புறம் இந்த கிரீடம் வந்து எப்படி வந்து டெம்பிள் ஜுவல்லரியோட நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியுது, எப்படி வந்து ஒரு கோயிலில் வந்து அந்த ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு போற இந்த சுவாமியா எப்படி அலங்காரம் பண்றாங்களோ, அதாவது ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி அது வந்து ஒரு எக்ஸாஜுரேட்டடா தெரியணும் அப்படின்னு எப்படி அலங்காரம் பண்றாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த கூத்து கலைஞர்கள் வந்து ஒரு தூரத்துல இருந்து அவங்கள பார்க்கும்போது அது எப்படி வந்து பிரம்மாண்டமா அவங்க தெரியணும், ஒரு கேரக்டர் வந்து எப்படி வந்து மேக்னிஃபிசண்டா ஆக்கணும்
அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட புஜக்கட்டு கட்டி அவங்க ஷோல்டரை ஒய்டன் பண்ணிக்கிறது, அந்த கிரீடை வந்து ஹைட்டாக வச்சு அவங்க ஹைட்டை கூட்டிக்கிறது, அப்புறம் அந்த அடுக்கு பாவாடை போட்டு அவங்களோட அந்த உடம்போட அளவை வந்து கூட்டி காமிக்கிறது, அந்த அவங்க வந்து அவங்களுடைய அடவு கிறுக்கின்னு சொல்லுவாங்க, அந்த அடவு பண்ணும்போது சுத்தி ஆடும்போது அந்த அடுக்கு பாவடை வந்து அப்படியே விரிஞ்சு கொடுத்து அது எப்படி வந்து அவங்க மேக்னிஃபிசன்ட்டை காமிக்குது, இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி பிளஸ் அந்த மோட்டிவ்ஸோட மெட்டஃபர்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து ஒரு வண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கிருஷ்ணரோட அந்த ஃப்ளூட்ல வந்து அந்த வண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து என்னவா சிம்பிளைஸ் பண்ணுது, அந்த ஃப்ளூட்ல இருந்து வர்ற அந்த அந்த மியூசிக் வந்து அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டஃபர் வந்து இங்க காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுடைய ஆடை ஆபரணங்கள்ல வந்து அதுல என்னெல்லாம் மெட்டஃபர்ஸ் இருக்கு, அதுல என்ன மீனிங் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்து பெயிண்டிங்ல வந்து கொண்டு வர ட்ரை பண்ணோம். அப்புறம் ராயல் கேரக்டர்ஸ்லயே வந்து கிங்ஸ் தவிர அடுத்த நிலையில இருக்கிற ராயல் கேரக்டர்ஸ், இப்போ சகுனி எடுத்துக்கலாம் இல்ல அர்ஜுனன் எடுத்துக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து கிளிகை இந்த மாதிரி வந்து அவங்க அதுக்கான ரெஃபரன்சஸ் வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ண முடியுது. அப்புறம் அவங்களோட காது கட்டை, அந்த காது கட்டை வந்து எப்படி வந்து ஒரு காம்போசிட் ஆர்னமெண்டா இருக்கு, அதாவது ஒரு காதை எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி அந்த காதுல வந்து அந்த முன்னாடி வந்து இது போடுவாங்க இல்லையா காதோலை, அந்த காதோலையை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஆனா இந்த டிசைன். அப்புறம் அந்த கொப்பு, அந்த மேல போடுற அந்த காதுக்கு காது காதணி, ஸோ அதெல்லாமே வந்து சேர்த்து ஒரே ஆர்னமெண்ட்டாக அது எப்படி வந்து அந்த ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து பெயிண்டிங்கில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த பழைய ஆர்கைவ்ல இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸோட கம்பேர் பண்ணி அதுலேருந்து இப்போ என்ன மாற்றங்கள்லாம் இருக்கு, மெயினாக அந்த மார்பதக்கம், இந்த மார்பதக்கம் வந்து அது வந்து கட்டையில் இல்லாமல் இப்போ அதை வந்து இந்த மாதிரி துணியாக தைச்சு மார் துணியாக போட்டுக்கிறாங்க, ஸோ அந்த டிஃப்ரென்சஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிளி. அப்புறம் வந்து வடக்கத்தி பாணி மட்டும் இல்லை எடுத்துக்காம தெற்கத்தி பாணி கூத்துலையும் அதுல என்னென்ன விதமான சேஞ்சஸ் இருக்கு, அவங்க என்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதே வந்து எப்படி வந்து ஒரு கோவில் கோயில் ஓவியத்துல வந்து எப்படி அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து கையாண்டிருக்காங்க, அதே வந்து ஒரு பொம்மையில வந்து எப்படி கையாளுறாங்க, இந்த இந்த மார்பதக்கம் பார்த்தீங்கன்னா இதுல தெரியும் உங்களுக்கு எப்படி இந்த அடுக்கு அடுக்கா இந்த மாதிரி வந்து இந்த பெண்டன்ஸ் போடுறது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு இது அப்படிங்கிறதுனால, அதாவது துரியோதனனுக்கு வந்து இத்தனை நம்பர் ஆஃப் பெண்டன்ஸ் இருக்கணும், அடுத்து இருக்க ஒரு கேரக்டருக்கு இத்தனை நம்பர் ஆஃப் பெண்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வரைமுறை முதற்கொண்டு முன்னாடி வந்து இருந்திருக்கு கூத்துல, அதை வந்து ஸ்டடி பண்ணி அண்ட் அந்த அந்த ஆபரணம் வந்து ஒருத்தரும் அதை எப்படி எல்லாம் கையாளுறாங்க, அதோட டிசைன் வந்து எந்த மாதிரி எல்லாம் மாறுது, அதோட சேஞ்சஸ் இப்ப எப்படி எல்லாம் வந்து, அதாவது முன்னாடி வந்து அந்த அந்த மகரம் மகரத்தோட முகம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அந்த பழைய ஆர்கைவ்ல இருக்கிற அந்த பெயிண்டிங்ல, அது வந்து இப்ப என்னவா மாறி இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க உங்களுக்கு பார்க்க முடியுது. அந்த புஜக்கட்டு எப்படி வந்து அந்த புஜக்கட்டுல என்னென்ன விதங்கள் இருக்கு, அதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அது செய்யற இடத்துக்கே போய் அதையும் பார்த்து பெண் வேடம் போடும்போது எப்படி போடுறாங்க, திரௌபதிக்கு வந்து எப்படி அந்த பூ கூட கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து பேடியா வரும்போது அவர் வந்து பாதி ஆணாவும் பாதி பெண்ணாவும் காமிக்கிறதுக்கு வந்து எப்படி அதை காமிக்கிறாங்க, சாரி கட்டி ஆனா ஒரு பக்கம் மட்டும் வந்து புஜிக்கட்டு கட்டி காமிக்கிறாங்க,
இந்த மாதிரி அதுல இருக்க ஒரு ஒரு நுணுக்கங்களையும் வந்து அப்புறம் மியூசியம்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முடிகள்லாம் என்னென்ன விதமான முடிகள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு அது எல்லாத்தையும் வந்து பெயிண்டிங்ல வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். இதோட இங்க நிப்பாட்டிட்டு நான் வந்து பெயிண்டிங்ஸ காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி நம்ம இத பத்தி பேசுவோம். தெரியுதுங்களா ஸ்கிரீன், தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க மேம். ஓகே. ஸோ இது வந்து 2012ல் இந்த என்டையர் ப்ராஜெக்ட் வந்து பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஒரு ஒரு பிரெயின் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து சித்திரகதி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கணபதி வந்தனத்தோட ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து வந்து சரஸ்வதிக்கு வந்து ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரியே வந்து அந்த பெயிண்டிங்ஸோட வந்து இந்த கேட்லாக் ஆரம்பிக்குது. இது வந்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட், அவங்களோட பெயிண்டிங்ஸ். அவங்க வந்து அர்ஜுனன் கேரக்டரை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அர்ஜுனன் வந்து எப்படி சுபத்திரையை கூட்டு வந்து திரௌபதிக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சீனு, அதுக்கு வந்து அதோடைய அதுக்கு ஏற்ற அந்த சங்கர்ராம சுப்பிரமணியம் அவரோட கவிதை, இது ரொம்ப முக்கியமான ஒரு பெயிண்டிங் அவங்களோட. இது சக்கரவியூகம், எப்படி வந்து அர்ஜுனன் வந்து சுபத்திரை வயிற்றுக்குள்ள வந்து அபிமன்யம் இருக்கும் போது எப்படி சக்கரவியூகத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி. அப்புறம் அபிமன்யு வந்து எப்படி தோக்கடிக்கப்படுறாரு, அதை எப்படி கூத்துல பண்றாங்க, அந்த கூத்துல அதை எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து சித்திரகதி பாணியில இதுல வந்து நீங்க பாக்குறீங்க. அப்புறம் ஷோபா ராஜகோபாலன் அவங்களோட பெயிண்டிங்ஸ் இது. அவங்க வைஷ்ணவி ஸ்ரீகாந்த் வந்து அபிமன்யு பத்தி எடுத்திருந்தாங்க, இவங்க ஷோபா ராஜகோபாலன் வந்து அர்ஜுனன் பத்தி எடுத்திருக்காங்க. இவங்க வந்து அர்ஜுனன் தபசு, அவங்க வந்து எப்படி வந்து அர்ஜுனன் தபசு பண்ணும்போது மோகினி வந்து எப்படி வந்து அந்த அவரை வந்து வழிமறிச்சு அவரை தடுக்கிறாரு, அதை மீறி அவர் வந்து தபசு பண்றதுக்கு போகிற அந்த காட்சிகள். அப்புறம் பேரண்டன் பேரண்டச்சி சண்டை, இதெல்லாம் வந்து தமிழ் பாரதத்துல மட்டுமே இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதையும் அதை வந்து நுணுக்கமாக கவனிச்சு அதை வந்து பெயிண்டிங்ஸ்ல வந்து காமிச்சிருக்கோங்க. அப்புறம் அந்த எல்லம்மா வழிபாடு, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எல்லம்மா வந்து அர்ஜுனனுக்காக வந்து காத்துட்டு இருக்குது, தபசு மரம் ஏறுறது, தபசு மரம் ஏறிட்டு வந்து சிவனோட வந்து சண்டை போடுறது. அப்புறம் இது வந்து துகில், இது வந்து ராஜஸ்ரீ அவங்க பண்ணியிருக்க பெயிண்டிங். துகில் பகடை முடிஞ்சு துகில் எப்படி துச்சாதனன் வந்து திரௌபதியை இழுத்துட்டு வந்து துகில் நடக்கும்போது அவங்க வந்து என்ன மாதிரியான சீன்ஸ் வருதுன்னு போட்டுறாங்க. இது வந்து சண்முகப்பிரியா அவங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் எங்க குரூப்ல, அவங்களோட பெயிண்டிங்ஸ். அவங்க வந்து எடுத்துக்கிற கேரக்டர் வந்து திரௌபதி. மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது குறவஞ்சி, திரௌபதியை வந்து குறவஞ்சியா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குறவஞ்சியா அவங்க வந்து ஆடும்போது எப்படி வந்து சகாதேவனை வந்து குழந்தையாக்கிய வந்து கையில தூக்கிட்டு வராங்க, அது வந்து இந்த குறவஞ்சியா போகும்போது அந்த அவங்க போய் எப்படி குறி சொல்றாங்க, அந்த அரண்மனையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி குறி சொல்றாங்க, இவங்க சொல்றதை கேட்டு எப்படி வந்து கௌரவர்களுடைய மனைவி அவங்க வீட்டுல இருக்கவங்க காந்தாரி அவங்க எல்லாம் எப்படி வந்து ஒரு அதிர்ச்சி ஆறாங்க, அவங்க எப்படி மயக்கம் போட்டு விழுறாங்க,
அதுல இருந்து துரியோதனன் கிட்டயே போய் அவங்க வந்து சொல்லி அவர் வந்து தானியங்களை வந்து வறுத்து கொடுக்க சொல்லி சொல்லிடுறாரு. முதல் வந்து அவங்களை சிறைப்பிடிச்சிடுறாரு. சிறைப்பிடிச்சோடனே அர்ஜுனன் வந்து காப்பாத்துறாரு. தானியங்களை வறுத்து கொடுக்குறாங்க. வறுத்து கொடுத்தாலும் அதை வந்து அவங்க வந்து விளைச்சல் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராஸ்பெரிட்டியை வந்து காமிக்கிறாங்க. அவங்க திரௌபதியை வந்து சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டியா இங்க வந்து காமிக்கிறாங்க. கிராம தேவதை அப்படின்னு தான் நம்ம வந்து திரௌபதி அம்மனை வந்து சொல்றோம். அதே மாதிரி வந்து அவங்க வந்து எப்படி வந்து கௌரவர்கள் பாண்டவர்களை எப்படி அவங்க வந்து காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி அந்த கிராமத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ளவங்க வன தேவதை அப்படியெல்லாம் தான் வந்து திரௌபதியை வந்து நம்ம வந்து வழிபடுறாங்க. ஸோ அந்த ஒரு இதுல வந்து இந்த ரைட் சைட்ல இருக்க பெயிண்டிங் வந்து அவங்க எப்படி வந்து ஒரு காடஸ் ஆஃப் கிரெயின்ஸா வந்து அவங்க வந்து இருக்காங்க. வறுத்து கொடுத்த அந்த தானியங்களையும் அவங்களால விளைவிக்க முடியும் அப்படிங்கிற காமிக்கிறாங்க. இது வந்து அரவான் கலபலி சுரேஷ் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அரவான் சிலை மண் சிலை செய்து அதை வந்து அந்த ரிச்சுவலா அதை வந்து பண்றாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு வந்து அந்த அரவானை வந்து களபலி கொடுக்கறது அதை வந்து அவர் காமிச்சிருக்காரு. அப்புறம் அந்த அவர் களபலி பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பலி கொடுக்கும்போது அவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிற அந்த கடைசி வேண்டுகோள் அவர் வந்து அந்த யுத்தத்தை வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இது. அப்புறம் அலம்புஜனோட சண்டை போடுற அந்த காட்சி. இது வந்து கர்ணன் பிறப்பு. பொன்னுருவியோட அவங்களுடைய கனவு. இதெல்லாமே இந்த பொன்னுருவியோட கனவு வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்மளுடைய பாரத கோத்துல மட்டும்தான் பண்றாங்க. அது வந்து மகாபாரத கதையில இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி அந்த பொன்னுருவியோட கனவை வந்து அவங்க எப்படி டிபிக் பண்றாங்க, அந்த கூத்துல வந்து அந்த பெஞ்சில அவங்க வந்து படுத்திருக்கிறது, தோழிகள் கூட இருக்குது, அது கூட அந்த கூத்துல அவங்க சொல்லும் போது நம்ம வந்து என்னெல்லாம் விஷுவலைஸ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னோட ஓவியங்கள். நான் எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து துரியோதனன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து அது எடுத்துக்கணும்னு நினைச்சேன். அந்த துரியோதனனுடைய பிறப்பு எப்படி வந்து காந்தாரி வந்து பாண்டவர்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே எப்படி வந்து அவங்களுடைய டெலிவரியை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி டெலிவரி கொண்டு வராங்க. அதே மாதிரி நான் எஸ்ராவுடைய புத்தகங்களும் படித்தேன். அப்போ உப்ப பாண்டவம் படித்தேன். அதில் வந்து அவர் எப்படி அந்த துரியோதனனுடைய பிறப்பை வந்து அவர் எப்படி அதில் வர்ணிச்சிருந்தார். அப்போ வந்து இடி இடிக்கும் வந்து அரண்மனையில் எல்லாம் தீப்பிடிச்சு எரியுது அந்த மாதிரியான ஒரு ஒரு டைமில் வந்து அந்த 100 கௌரவர்கள் பிறக்கிறாங்க. அதை வந்து அந்த பானையில எப்படி போட்டு அதுல இருந்து எப்படி வராங்க, அந்த நரிகள் ஊழையிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து டிபிக் பண்ணியிருந்தேன். இது வந்து நாகக்கண்ணி. இதுவுமே வந்து கூத்துல மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். துரியோதனன் வந்து காட்டுக்குள்ள போய் காட்டுக்குள்ள இருக்க பாண்டவர்களை வந்து காட்டிலேயே வச்சு அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. மெயினா வந்து அந்த மாதிரி போகும்போது அவங்க இந்த துரியோதனனுடைய மனைவி வந்து தடுக்கிறாங்க. இவங்க வந்து அந்த சாட்டை வந்து கூத்துல ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கும் இல்லையா, அதை வந்து இங்க வந்து டிபிக் பண்ணிருக்கு. அப்புறம் அவர் காட்டுக்குள்ள போகும்போது இவரை வந்து மகுடவர்தனங்கிற ஒரு அசுரன் வந்து இவ துரியோதனனை வந்து கைதி சிறைப்பிடிச்சிடுறாரு. அப்போ 100 அண்ணன், அதாவது ஒரே கொடியில பூத்த 100 மலர் மாதிரி ஒரு தாய் வயத்துல இருந்து வந்து 100 பிள்ளைங்களை வந்து பலி கொடுத்தா அவருக்கு வந்து அவருக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதுனால துரியோதனனையும் துரியோதனனுடைய தம்பி மார்களையும் சிறைப்பிடிச்சிடறாரு. உடனே வந்து துரியோதனன் மனைவி வந்து போய் அர்ஜுனனுடைய மனைவி நாகக்கண்ணி கிட்ட போய் வந்து அரவானுடைய அம்மா கிட்ட போய் கேட்கும்போது அரவானுடைய அம்மா வந்து சொல்றாங்க, இவங்க 100 பேரும் வந்து உங்க அப்பா கையால சாக வேண்டியவங்க, மகுடவர்தனன் கிட்ட போய் சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் காப்பாத்திடுன்னு சொன்னேன். அரவான் போய் மகுடவர்தனனோட சண்டை போட்டு எல்லாரையும் வந்து கூட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த ஒரு சீன் தான் இது.
அப்புறம் அந்த துரியோதனன் படுகளத்துக்கு முன்னாடி அவர் வந்து அந்த சஞ்சீவி மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி அவருடைய படை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஞ்சீவி மந்திரத்தை வந்து அவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க அது சொல்வாரு அதை சொல்றதுக்காக அவர் வந்து சமர்பஞ்ச நதிக்கரையில போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பீமருக்கு பயந்து அவர் வந்து போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு கூத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது முன்னாடி வந்து திரை பிடிப்பாங்க அந்த திரையை வந்து அந்த நதியா அவங்க வந்து பாக்குறாங்க அப்படிங்கறதுனால அந்த இந்த சீன் வந்து இப்படி டிபிக் பண்ணிருக்கேன் அப்புறம் அந்த துரியோதனன் படுகளத்துக்கு வந்து எப்படி வந்து அந்த பெரியாண்டவர் சிலை செய்யறாங்க அது மண்ணை வந்து ஆத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து எப்படி அந்த சிலை செய்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாக்கலாம் நீங்க அப்புறம் அந்த படுகளத்துக்கு போறதுக்கு முன்னாடி துரியன் படுகளத்துக்கு போறதுக்கு முன்னாடி துரியோதனனும் பீமனும் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து சண்டை போட்டு அந்த ஊரெல்லாம் வீட்டுல இருக்க பழைய மண்பானைகள் அதெல்லாம் வாங்கி அந்த தெருவுல உடைச்சிட்டே வருவாங்க அது வந்து ஒரு திருஷ்டி கழிக்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் அதுதான் இங்க காமிச்சிருக்கு அப்புறம் வந்து சகுனியோட கோபம் சகுனிய வந்து இவங்க துரியோதனன் சிறைப்பிடிச்ச சகுனி கூட பிறந்தவர்களையும் துரியோதனன் சிறைப்பிடிச்ச மாதிரி துரியோதனனோட வம்சத்தையே அழிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகுனியை எடுத்த அவருடைய ஒரு சபதத்துல துரியோதனன் கடைசி எப்படி செத்து போறாரு துரியோதனன் செத்தக்கு அப்புறம் சகுனி வந்து நிறையா மாறி வந்து துரியோதனோட குடலை வந்து உருவுற மாதிரி ஒரு கதை போக்கு இருக்கு அதை வந்து இங்க தெற்கத்தி பாணியில வந்து அவங்க வந்து செய்யறாங்க இதை வந்து நான் வந்து இந்த படத்துல காமிச்சிருக்கேன் இவங்க ஏழு பேர் தான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் இவர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் அண்ட் சங்கர் ராமசுப்ரமணியம் ஸோ இப்படிதான் வந்து இந்த இன்னர் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து உருவாச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னர் ஃப்ளோ முடிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து இதே இப்போ அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு டிராவல் ஷோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த பெயிண்டிங்ஸை வந்து அடுத்து தக்ஷின் சித்ரால வந்து டிஸ்பிளே பண்ணோம் அடுத்த ஒரு 6 மாசத்துலயே அடுத்து வந்து அகமதாபாத்ல ஹத்தி சிங் கேலரி அங்க வந்து திருப்பி டிஸ்பிளே பண்ணோம் இந்த இதே பெயிண்டிங்ஸ் அப்போ வந்து அந்த கூத்து கலைஞர்கள் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டலேஷனோட அங்க வந்து இதே ட்ரூப் வந்து அங்க போய் டிஸ்பிளே பண்ணோம் இது வந்து மல்லிகா சாராபாய் அவங்க வந்து ஒரு பெரிய கலைஞர் நடன கலைஞர் ஆக்டிவிஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஷோ வந்து அவங்க தலைமை தாங்கி இந்த பெயிண்டிங்ஸை பற்றி பேசி அவங்க வந்து ஹானர் பண்ணாங்க ஸோ இது வந்து ஹத்தி சிங் கேலரியில் நடந்த அந்த இனாகரல் ஃபங்க்ஷன் ஸோ இதுதான் வந்து இன்னர் ஃப்ளோவுடைய ஒரு வெஞ்சர் இதில் வந்து ஒரு டையிங் ஆர்ட் ஃபார்ம் ஒரு எக்ஸ்டிங்கான ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒரு விஷுவல் ஆர்ட் ஃபார்மை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டைலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து எப்படி வந்து ஒரு லிவிங் ட்ரெடிஷனை நம்ம வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண ஒரு இதுதான் வந்து இன்னர் ஃப்ளோ ஸோ இதோட வந்து நான் என்னோட ப்ரெசன்டேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் எதாவது கேள்வி எதுவும் இருந்ததுன்னா நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம் நீங்கள் ஹலோ மிக ஒரு அருமையான சொற்பொழிவை நம்முடைய ஆசிய பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியின் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மீனாட்சி திருமதி மீனாட்சி பேராசிரியர் மீனாட்சி கலைஞர் மீனாட்சி அவர்கள் ஒரு அருமையானதொரு கருத்தினை நம் முன்னாலே வைத்துள்ளார்கள் மாடர்னிசம் என்று சொல்லுகிற போது புரியவில்லையே என்ற கருத்துக்கள் தான்
நிறைய வரும். மீனாட்சி அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள், பேசிய பேச்சு, அவர்கள் காட்டிய ஓவியங்கள் எல்லாமே புரிந்து கொள்வதற்கு பாரதியார் சொல்வது போல எல்லோருக்கும் புரியக்கூடிய என்று சொல்வார். அது போன்றதொரு கருத்துக்களை ஓவியங்களை எல்லாம் நம் முன்னாலே வைத்துள்ளார். தற்காலம் ஐரோப்பாவில் தொடங்கிய தற்காலம் மைக்கேல் ஆஞ்சலோ போன்றவர்களை உருவாக்கிய மாடர்னிசம் வெறுமனே கலைப்பொருட்கள், ஓவியங்கள் வெறும் சந்தை பொருளாக மாறிவிட்ட ஒரு காலம் இந்த காலம். ஆர்ட் மார்க்கெட் என்பது எப்படி விளையாட்டிலே மிகப்பெரிய, அது ஃபுட்பால் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும், மிகப்பெரிய கம்பெனிகள் அம்பானி போன்றவர்கள் எப்படி முதலீடு செய்கிறார்களோ அதுபோல ஆர்ட் மார்க்கெட் என்பது வெறும் இன்வெஸ்ட்மெண்டல் ப்ராப்ளமாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் திருமதி பேராசிரியர் கலைஞர் மீனாட்சி அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று ஒரு ஔவையாரைப் போல, ஒரு கூழுக்கு பாடிய ஒரு ஔவையாரைப் போல, பொண்ணுக்கு பாடிய புலவர்களைப் போல் அல்லாமல், நமது பழங்காலத்து ஔவையாரைப் போல கிராமங்களுக்கு சென்று அந்த கலைஞர்களோடு இருந்து அந்த ஆபரணங்கள் செய்கிற கலைஞர்கள், மேக்கப் செய்கிற கலைஞர்கள் எல்லோரோடும் இருந்து அவர்களைப் போலவேயும் கூட இன்றைய பேச்சிலே அவருடைய துணி இருந்தது. மிகவும் நன்றி மேடம். நீங்கள் இந்த தற்காலத்தில் இந்த அலங்கோலங்கள் கலையை சந்தையாக்கிவிட்ட காலத்தில், கலை குறித்தோ அதனுடைய வரலாறு குறித்தோ மக்கள் குறித்தோ மக்களுடைய எதிர்காலம் குறித்தோ எந்த விதமான ஆய்வும் அதனை ஒட்டிய அழகியலும் இல்லாமல் போன ஒரு காலகட்டத்தில், கியூபிசம் என்றும் மேஜிக்கல் ரியலிசம் என்றும் என்னென்றோவாக மாறிவிட்ட ஒரு காலத்தில், அப்படியே நீங்கள் இவைகளையெல்லாம் பிடிக்காமல் போய், இந்த அவலங்களையெல்லாம் அலங்கோலங்களையெல்லாம் பிடிக்காமல் போய் கிராமங்களுக்கு, அவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய வடிவங்களுக்கு, அவர்கள் மொழியிலே அவர்கள் கையாளுகிற கோடுகளை வண்ணங்களை, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் மிக சிறந்த முறையிலே செய்திருக்கிறீர்கள். இதிலே பார்வையாளர்கள் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நிறைய அவர்கள் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆதிகால மனிதன், குகையில வாழ்ந்த மனிதன் தொடங்கி இன்று வரையிலே, பெரும்பாலும் இன்று என்று சொல்கிற போது, காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள கிராம மக்கள், முதலிலே சொன்னது போல 2000 கிராமங்களுக்கு மேலாக 6 மாதங்கள் பகலிலே பாரத சொற்பொழிவையும், அந்த சொற்பொழிவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை இரவெல்லாம் நிகழ்த்து கலையாகவும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கலைஞர்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். டையிங் ஹார்ட் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் சில கலைகளை. ஒருபோதும் ஜனங்கள் அதை சாக விட மாட்டார்கள். இல்ல, நான் வந்து அப்படி சொல்லல. டையிங் ஹார்ட் நிறைய பேர் சொல்றாங்க, அத நான் வந்து மறுத்து சொல்றேன். நான் உங்களை இன்னும் ஒரு வைப்ரண்டா இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேர். இன்னும் 2000 கிராமங்களே, மிக அருமையான கருத்து. அது சாகாது, அது சாகாது. ஜனங்களுக்கு எப்பொழுது அவர்களுக்கு பொறுப்பும் அதிகாரமும் கிடைக்கிறதோ அப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய வைப்ரன்சியை விட மிக அதிகமான வைப்ரன்சி மட்டுமல்ல, அது செங்கோல் ஒச்சும், அது செங்கோல் ஒச்சும். உங்களை போன்ற அறிவாளிகள், உங்களை போன்ற பற்றுள்ள மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் இருக்கிற வரையிலே அந்த நம்பிக்கை தொடரும். நீங்கள் நிறைய கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். நிதானமான பேச்சு, ஒரு ஆற்றொழுக்கான பேச்சு, அமைதியான பேச்சு. ரொம்ப நீங்க ஃபாஸ்டாவும் பேசல, சத்தமாவும் பேசல, மிக ஆற்றொழுக்கான பேச்சு. நான் இங்கே 2 பேரோட அதான் பேசிட்டு இருக்கேன். அவங்க ஒரு டெக்னிக்கை வச்சிருக்காங்க, நிதானமா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய உங்களால்
பாரத கூத்து எப்படி விடிய விடிய செய்யப்படுகிறதோ அது போல நீங்கள் விடிய விடிய பேசக்கூடியவர் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், சந்தை ஆதிக்கம் செலுத்தி கொண்டு ஒருத்தர் சொல்வார், ஒரு அறிஞர், கேஷ் கில்ஸ் த ஹார்ட்னுவார். ஆர்ட்னுடைய ஃபங்க்ஷன் வந்து அடாப்டேஷன் டு ரியாலிட்டி, அடாப்டேஷன் டு கேஷ் அல்ல, அதுதான் நவீனம். அது ஒரு மாதிரியாக உச்சக்கட்டத்திற்கு போய் வேறு ஆக மாறிவிட்டது. பிளீஸ் கேள்விகள் கேட்கலாம். கிருஷ்ணகுமார் சார், நீங்க கேள்விகள் கேட்கலாம். நீங்க கடைசியா உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. கேள்விகளாக இருக்கட்டும், விவாதமாவோ அல்லது கலந்துரையாடலோ இருக்க வேண்டிய கேள்விகள், ஒரே வரி கேள்வி. ஹலோ, உங்க பேரை சொல்லுங்க. ஏழுமலை. வணக்கம் 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 வணக்கம். மிக சிறந்த தெருக்கூத்து கட்டைக்கூத்து என்பதிலே எங்கள் இரண்டு பேருக்கும் பேச்சுகள் வரும். நீங்கள் கேளுங்க. ஒண்ணு இல்ல மேம், இந்த ஆடியன்ஸ் பத்தி அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆடியன்ஸ் பண்ணா ஒவ்வொரு கூத்து பார்க்கும் போது இந்த ஆடியன்ஸோட அவங்களுடைய அந்த அது மாதிரி ஏதாவது ஓபனிங் அர்ஜுனன் தபஸ்ல பாத்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவங்க சண்முகப்பிரியா கூட வந்து அவங்க பெயிண்டிங்ஸ் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. நான் வந்து அந்த கடைசி வந்து அந்த பீமனும் வந்து துரியோதனனும் வந்து அந்த படுகலத்துக்கு முன்னாடி ஊரை சுத்தி வர்றதுல அந்த ஆடியன்ஸ் எப்படி அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறத காமிச்சிருக்கேன். அந்த மாதிரிதான் வந்து அப்போ அதுல வந்து காமிச்சிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம அந்த கேரக்டர் அதுல வந்து இன்வால்வ் பண்ணும்போது ஒரு சில இந்த ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரிதான் காமிச்சிருக்கேன். அப்போ இன்னொரு ஒரு பெயிண்டிங் வந்து அது நான் இதுல போடல. அந்த பெயிண்டிங் வந்து நம்ம கேரளா முரல் இவரு இன்ஸ்டிடியூட் இருக்குங்க இல்லையா, கிருஷ்ணகுமார் சார் வந்து ஒரு இதுக்காக கூப்பிட்டுருந்தாரு எங்களை, மியூரல் கேம்புக்கு கூப்பிட்டுருந்தாரு, இன்டர்நேஷனல் மியூரல் கேம்ப். அப்போ வந்து ரெண்டு பெயிண்டிங் அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுல ஒரு பெயிண்டிங் போட்டிருந்தேன். அதாவது எப்படின்னா, அந்த துரியோதனன் படுகாலத்துக்கு முத நாள் நைட்டு வந்து அந்த கூத்து பண்ணும்போது அந்த அவர் துரியோதனன் வந்து போய் ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறாரு இல்லையா, நீங்க பாத்திருப்பீங்க சார். அது அவங்க போய் அந்த போய் ஆடியன்ஸ் மத்தியில போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த அந்த ஸ்பேஸ், அந்த ஸ்டேஜ் ஸ்பேஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். அப்போ அவர் துரியோதனன் போய் போய் ஆடியன்ஸ் கூட போய் சேர்ந்து படுத்துக்குவாரு. படுத்துட்டு அங்கே தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி விடுவாங்க. அப்போ அந்த விடியோ காலம் அந்த இது நடக்கும் இல்லையா, அது பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஆடியன்ஸை வந்து அவர் வந்து ஒரு லைன்ல வந்து மென்ஷன் பண்ணுவார். அதாவது பிணக்குவியலா இருக்கு, அந்த பிணக்குவியலுக்குள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த ஆடியன்ஸோட போய் இது பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப மெட்டஃபரிக்கலா இருந்தது. அந்த ஒரு சீக்வன்ஸ் நான் வந்து அதுல பெயிண்ட் பண்ணியிருந்தேன், எப்படி வந்து துரியோதனன் போய் அந்த பிணக்குவியலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது. அதை வந்து எப்படி அவங்க வந்து ஒரு ஒரு மக்களை வந்து எப்படி அவங்க அதை வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு கொஞ்சம் கூடுதலா பண்ணும்போது என்னன்னா, அந்த ரிச்சுவல்ஸ் அவங்க பண்றாங்களா மேம், அதே மாதிரி ஒரு அர்ஜுன தபசுல இருந்து எலுமிச்சை மரம் போறது, அந்த மக்கள் அதை காத்து செஞ்சது, துரியோதன படுகாலத்துக்கு கூட அந்த மண்ணை எடுத்துட்டு போய் தன்னுடைய விளைநிலத்திலேயோ தானியங்களையோ வைக்கிறது, இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூட நீங்க கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணீங்கன்னா இன்னும் அது வந்து ஏன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டு வராங்க, ஏன் வந்து ஒரு திருப்பத்து கலைஞரை பாக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் போக்கஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய அந்த கல்ச்சுரல். கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்ப நல்லா. தேங்க்யூ. மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து வஸ்தன். மேடம் மேடம் எனக்கு என்னன்னா, நல்லா நல்லா பேசுங்க, உங்களோட வாழ்த்துக்கள். முதல்ல எனக்கு ஒரே ஒண்ணு தான் மேடம், பாரதி வந்து பாஞ்சாலிய ஒரு மாதிரி பாக்குறாரு மேடம், அதாவது நான் இது பொறுப்பதில்லை தம்பின்னு.
அது அந்த ஒரு வார்த்தை அதே அது கிட்டத்தட்ட ஓர் 1000 ஆண்டுகள் அப்படியே காத்திருந்த வார்த்தை மாதிரி எங்களுக்கு படுது. அது மாதிரி நீங்க பெயிண்டிங்ல ஏதாவது பண்ண முடியுதா மேடம்? அது மாதிரி ஏதாவது கொண்டு வர முடியுமா? என்ன வார்த்தை சொன்னீங்க? அதாவது வார்த்தையில பாஞ்சாலி அவர் பாரதி படைக்கிறார் இல்லையா, அதுதான் இந்த சித்திரகதி ஓவிய பாணியங்கள்ல வந்து கொஞ்சம் நம்மளுடைய மினியேச்சர் ஸ்டைலோட இதுவும் இருக்கும், அதாவது டெக்கானி பெயிண்டிங்ஸோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நாயக்கர் ஓவியங்களா இருக்கட்டும், விஜயநகர் ஓவியங்களா இருக்கட்டும், சோழர் காலத்து ஓவியங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு இமோஷன் அப்படிங்கறத வந்து முக பாவனை அப்படிங்கறத முகத்துல கொண்டு வர மாட்டாங்க. அந்த ஒரு இமோஷன்ஸ வந்து அந்த சூழல்லையும் அந்த பெயிண்டிங்ஸ்ல வர மத்த சிம்பாலிக் எலிமெண்ட்ஸ்னாலையும் தான் கொண்டு வருவாங்க. அப்போ நீங்க வந்து இப்போ பாஞ்சாலியை வந்து எப்படி வந்து பாரதியார் வந்து ஒரு இதுவா பாக்குறாரோ, அதுக்கு ஈக்குவலண்டா இதுல குறவஞ்சியில வந்து அவங்க சண்முக பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க எப்படி வந்து அவங்கள வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு உமனா, அதாவது ஒரு வறுத்து கொடுத்த ஒரு தானியங்களை கூட அவங்களால விளைவிக்க முடியும், அப்படின்னா ஒரு அழிவுல இருந்து கூட ஒரு உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பெண் வந்து சக்தி படைத்தவள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீர பாஞ்சாலி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கதை இருக்கு. அதுல வந்து பாஞ்சாலி வந்து ஒரு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ரொம்ப டிசைலான உமனா மட்டும் இல்லாம எப்படி பிணந்திங்கிற ஒரு இதுவா கூட வந்து அவங்க வந்து அவங்கள வந்து போற்றை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட காமிக்கிறாங்க. அதாவது எந்த எது அதை வந்து நான் அதை எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பிணந்திங்கிற ஒரு அந்த ஒரு பத்திரகாளியோ ஒரு காளி மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு இதுவா காமிக்கும் போது அதை வந்து ஒரு பிலாசபிக்கலா நம்ம வந்து அது எதாவது எந்த வயிற்றுல இருந்து எப்படி வந்து நம்ம எல்லாம் பிறக்கிறோமோ அதே வந்து நம்மளை வந்து விழுங்கிடுது. அதாவது ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு கூட நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லையா, எங்க இருந்து எல்லாமே உருவாகுதோ இந்த பிரபஞ்சமே அதுக்குள்ளேயே எல்லாமே போயிடுது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பெரிய கான்செப்டை வந்து அதுல வந்து பாக்குறோம். நம்ம ஒரு கூத்துல நடக்கிற ஒரு கேரக்டர்ல மூலமா நம்ம வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி இந்த மெட்டா தியேட்டர்கள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுல வந்து நிறைய நம்ம வந்து பாரத கூத்துல வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை வந்து பெயிண்டிங்ஸ்ல வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்க எல்லாருடைய ஆவலான நமக்கு வந்து அந்த டைம் அது நம்மளோட மற்ற வேலைகள் அதோட சேர்த்து இதை வந்து இன்னும் எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். அது ஆனா பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்க, இன்னும் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அர்ஜுனன் தபஸ் கூட எப்படி வந்து ஒரு இமயமலைய வந்து ஒரு கம்பு நட்டி அந்த பனைமரத்தோட இதை நட்டி அதுல வந்து எப்படி அந்த ஏறாரு அப்படிங்கறத வந்து ஒரு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பாலிசம் அது கூட. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் இதுல வந்து நிறைய விஷயங்கள், இன்னும் தெரியாத விஷயங்கள் கண்டிப்பா நிறைய இருக்கு. நான் என்ன ஒரு 40-50 கூத்து தான் பார்த்திருப்பேன். இன்னும் வந்து பார்க்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் இதுல வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னோட ஆசை தான். ஸோ அந்த பாஞ்சாலி அப்படிங்கிறத வந்து அந்த முகத்துல அந்த பாவனையை காமிக்காம அது அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த பெயிண்டிங்ல வந்து காமிச்சிருக்காங்க. வேற கேள்வி? ஹாய் மேம். சொல்லுங்க மேம். நான் துளசிராமன், உங்களோட ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. நான் நீங்க சொன்னதை இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். எங்களுக்கு நீங்க இந்த விஷயங்களையும் கிளாஸ் எடுத்திருக்கீங்க, பெயிண்டிங் எடுத்துங்க, மறுபடியும் ஒரு மாதிரி ரிமெம்பர் பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நான் நீங்க சொன்ன கதைகள் எல்லாமே நான் கூத்தா பாத்திருக்கேன். நானும் ஒரு 40-50 கூத்து எல்லாமே பாத்திருக்கேன். இந்த கீச்சக சம்ஹாரம், அந்த அந்த நாகக்கன்னியோட அந்த அரவான் பலி, அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நானும் மகாபாரதத்துல கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா வந்து கூத்துல பண்ணும் போது மட்டும் அது ஒரு சிறப்பா பண்றாங்க. அந்த குறவஞ்சி ஆட்டம், தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்னொன்னு வச்சிருக்காங்க. தனித்தனியா வச்சு அந்த கூத்துல அன்னைக்கு ஒரு நாள் அந்த இது பண்ணும்போது
அந்த அந்த ஆட்டத்தோட அந்த அந்த பர்டிகுலர் சின்ன ஸ்டோரியை மட்டும் எடுத்து ஃபுல்லா ரொம்ப ரொம்ப அழகா காட்டுவாங்க. அவங்களுக்கு கேரக்டர்ஸ் ஒரு நாலு பேர் இருந்தாலும் மத்த எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அதுல அங்க வர பார்க்க வரவங்களையும் ஒரு அவங்க கூத்துக்குள்ள அப்பப்போ தேவையானப்ப எடுத்துப்பாங்க. அந்த கதைக்கு ஒரு இத்தனை பேர் வேணும் அந்த சீனுக்கு அப்படின்னும் போது அவங்க கூட்டத்தலைக்குள்ள இருக்கிறவங்களையும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தூங்கிட்டு இருக்கும் போது பெணக்கோவில்ல போய் அங்க தூங்குறவங்களையும் அவங்க கேரக்டரா வந்து இன்வால்வ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நானும் நிறைய பாத்திருக்கேன். நானும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த கூத்துல நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம், நிறைய பாப்பேன். நானும் போய் இன்வால்வ் ஆயிருக்கேன். நானும் நிறைய அந்த கூத்தோட மேக்கப்ஸ் எல்லாம் போடலாம் கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு அப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனா நான் அதை ஓவியங்களா எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா பாத்திருக்கேன், கேட்டிருக்கேன். அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே மகாபாரதத்துல இல்லாத ஸ்டோரி எல்லாம் இவங்க கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்களா, இல்ல ஊர்ல சொல்ற கதையை வச்சு இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா புக்ஸ்ல இருக்கிறத ஒரு சில ஸ்டோரி அந்த தொழில் உதிக்கிறது அதெல்லாமே புக்ஸ்ல இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில கதைகள் எல்லாம் இல்ல, ஆனா அந்த கூத்துல மட்டும் நடக்கு. ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க நம்ம ஸ்ரீனிவாசன் சார் கூட, புக் போட்டிருக்காரு. நம்ம ஏழுமலை சாருக்கு கூட நிறைய தெரியும். உங்க நீங்க அப்புறமா என்கிட்ட கூட பேசுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க எதெல்லாம் வாசிக்கணும்னு நான் உங்களுக்கு அப்புறம் தனியா நான் சொல்றேன். ஓகே மேம், இல்ல எனக்கு அது அந்த ஒரு டவுட் தான், ஏன் புக்ஸ்ல இல்லாத கூத்தெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா அத பத்தி நம்ம பேசுவோம். சரிங்க மேம். கூத்து வாத்தியார்கள் பத்தி கூட நிறைய புக்ஸ் இருக்கு, நம்ம அத பத்தி நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்புறமா நீங்க பேசுங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் நீங்க பேசுனது, நன்றி மேம். பேசலாம், யாருமே பேசலன்னா பேசலாம். நீங்க மேடம் சொல்லிருக்காங்க, சொல்லுங்க. வேற என்ன காரணம் கேக்குறீங்களா? ஒரு சின்ன வயசுல அப்படிங்கறது சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் தான். அப்புறம் வந்து நான் வந்து எப்போ பாலாஜி ஸ்ரீனிவாசன் கிட்ட வந்து கத்துக்கிட்டேனோ அப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து நம்ம மரபு சார்ந்த ஓவியங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து பாலாஜி ஸ்ரீனிவாசன் கிட்ட வந்து ஓவியங்கள் கத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த அங்க இருக்க எல்லாருமே அந்த ஒரே மனதோட இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா நாங்க வந்து சேர்ந்தோம். அப்புறம் இந்த இது வந்து இந்த கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணது, இது வந்து இது இதை வழி நடத்தி சென்றது வந்து பாலாஜி ஸ்ரீனிவாசன். ஸோ அதனால இந்த கூத்துக்கு கூத்து அப்படிங்கிறது ஒரு வைப்ரண்டான ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே எங்களை எல்லாரும் ஈர்த்துச்சு. அதனால அதை வந்து நம்ம வந்து பெயிண்டிங்காக பண்ணுவோம். இது வந்து என்ன சொல்றது, இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாதுல்ல, உள்ளேருந்து நமக்கு தோன்ற ஒரு அர்ஜ். அதனால அதை அப்படியே எடுத்து பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் எப்பயுமே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்டும் அந்த பீரியட்ல இருக்க விஷுவல் ஆர்ட்டுக்கும் எப்பயுமே வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே தானே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இப்போ இருக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் அதை வந்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பா ஒரு கலைஞர் அப்படிங்கும் போது அவங்க வந்து அதை வந்து அவங்களோட படைப்புல காமிக்கிறது வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸ்ரீநிதி கேளுங்களே, கண்ணன் நிறைய இருக்கீங்களே, ஜோசப் ராஜா நிறைய இருக்கீங்க. அவங்க எல்லாம் முதல்ல ஏதோ தெரியாம கை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கையெல்லாம் தூக்கி இருந்தது. உங்களோட டீம் ஒர்க் எல்லாம் நல்லா இருந்துச்சு.
நன்றிங்க. இப்போ வந்து சோலஸ் பெயிண்டிங்ல வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒன் தேர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் பெயிண்டிங்ஸ்ல எல்லாம். ஆமா ஆமா. அல்லது ஸ்ட்ரைட் வியூட இருக்கு. ஆனா இந்த நீங்க இப்போ காமிச்ச ஒர்க்லாம் எல்லாமே ஒன் தேர்ட் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. எகிப்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அது வந்து அதாவது இது வந்து ப்ரொஃபைல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மரபு சார்ந்த ஓவியங்கள் நிறைய இதுல வந்து இப்போ நம்மளோட மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலோ இல்ல நாயக்கர் கால ஓவியங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நிறைய இதுல வந்து அந்த ப்ரொஃபைல் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முகம் வந்து ஒரு பக்கமா ஒரு பாதியா வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு அந்த இத வந்து ஒரு காம்போசிட் வியூ அப்படின்னு சொல்லி நம்மளோட விக்டோரியன் ஆர்ட் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்றாங்க. அதாவது முகம் வந்து ஒரு சைட்லயும் டார்சோ வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃப்ரண்டல் வியூவாகவும் முகம் வந்து சைட் வியூவாகவும் இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு காம்போசிட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த அந்த முகத்தோட அந்த நம்மளுடைய அந்த ஃபீச்சர்ஸை வந்து நல்லா எடுத்து காட்டுறது வந்து ப்ரொஃபைல் வியூல அந்த மூக்கோ தாடையோ எல்லாத்தையும் வந்து அந்த வந்து அதை அதை எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது வந்து ப்ரொஃபைல் வியூல அப்படிங்கறதுனால அப்படியே நம்ம வந்து அந்த ப்ரொஃபைல் வியூல பண்ணிட்டே இருக்கோம். ஃப்ரண்டல் வியூவும் கண்டிப்பா இருக்கு. ஃப்ரண்டல் வியூ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுவும் இருக்கு. பட் இந்த அதுவும் இல்லாம நம்ம வந்து நம்ம பார்த்த அந்த சித்திரகதி பாணி ஓவியங்கள் வந்து நம்ம பாவை இது தோல் பாவை கூத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றோம். தோல் பாவை கூத்துல உங்களுக்கு வந்து ஷேடோ பப்பட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து எப்ப தெரியும், உங்க முகத்தை வந்து நீங்க நேரா போய் ஷேடோல பாக்குறத விட எல்லா ஃபீச்சர்ஸும் உன்னோட ஒண்ணு இதுவாயிடும் இல்லையா, ஒரே லேயர் ஆயிடும். இப்ப அதே நீங்க ப்ரொஃபைல் வியூல இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எடுத்து காட்டும், கண்ணு மூக்கு வாய் அந்த வாயை திறந்திருக்க அந்த பிளவு உங்களோட தாடு இது எல்லாமே எடுத்து காட்டும், அந்த கழுத்தோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே எடுத்து காட்டும். அதனால நம்ம வந்து ப்ரொஃபைல் வியூல பண்றோம், அதனால நம்ம பெயிண்டிங்ஸ்லயும் அதே நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன். அப்புறமேட்டி இது வந்து நாயக்கர்ஸ் வந்து மாத்திட்டாங்களா இந்த ஸ்டைல, ஏன்னா இந்த பாடிய வந்து மொத்தையா பண்றது கைய மொத்தையா பண்றது சம்திங் இந்த மாதிரி விஷயத்துல நாயக்கர்ஸ் வந்து மாத்திட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாது. நாயக்கர் வந்து மாத்திட்டாங்க எதுவுமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு எதையுமே மாத்த முடியாது. ஏற்கனவே வந்து ஒரு வழக்கத்துல இருக்கிற ஒரு பாணி வந்து அது கூட ஏதோ ஒண்ணு ஆட் ஆகும், கூட ஏதோ ஒண்ணு வந்து மறந்து போகும், ஆர்னமெண்ட்ஸ் டிஃபர் ஆகும், டெக்ஸ்டைல் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து இவங்க வந்து இதை கம்ப்ளீட்டா இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இவங்கதான் இதை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அஜந்தா ஓவியங்களோட நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த பீரியட். குவாலிட்டியா இருக்கும் போது இவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதோட இதே குவாலிட்டி கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது குவாலிட்டி அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ இது குவாலிட்டி இது குவாலிட்டின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பாணி, இது ஒரு பாணி, அது மாதிரி ஒரு பாணிலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த பாணி அப்படியே மறுவி வேற மாதிரி மாறிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அது அந்த தேவைக்கேற்ப இவங்க பண்றாங்க, அவங்களோட தேவைக்கேற்ப அவங்க பண்ணாங்க. இப்ப நாயக்கர் கால ஓவியங்கள் வரும்போது அவங்களோட தேவை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் மெயினும் வந்து அந்த கோயில் செவரு கோயிலோட சீலிங்ல பண்ணும்போது அதை வந்து அந்த கிரிட் மாதிரி அதை வந்து மார்க் பண்ணி அதை வந்து நம்ம இப்ப கிராஃபிக் நாவல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு நரேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. ஒண்ணு கதை தான், அதுவும் திருப்பி கதையை எப்படி நரேஷன் நரேட் பண்றது, மக்களுக்கு எப்படி அதை வந்து எவ்வளவு எப்படி ஈஸியா அதை உணர்த்துறது அப்படிங்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது தான் அந்த அதை வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க. ஸோ அதை வந்து இது வந்து மருவி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம எப்பயுமே. அது ஒரு பாணி, இது ஒரு பாணி. சுந்தர்ராஜ் நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்கல்ப்டர். சரி சரி சரி
ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்டர். ட்ரெடிஷனல் இல்ல, ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சேன். படிச்சுட்டு ட்ரெடிஷனல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி. பிளஸ் அது போக நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பைக் மாடலர். சரி, ஓகே ஓகே. வேறு யாராவது கேள்வி? இல்லைங்க சார், தேங்க்ஸ் சார். ஓகே, வேறு யாராவது? மேடம் ரொம்ப நன்றி மேடம். ஹலோ, ஆ ஜோசப் ராஜா. அடுத்து ஜோசப் ராஜா கேளுங்க. ஜோசப் ராஜா வணக்கம். கவிதை எழுதுறவனா எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. எழுத்துல யாரு சுலபம்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது ஓவியத்துல எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? முக்கியமா இந்த கூத்துல மக்கள் தெரிந்து வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு படைப்பின் உச்சம் வந்து எப்படி வெளிப்படுது? அது வந்து அதான் நான் சொல்றேன் இல்லையா சார், இப்போ நம்ம கூத்துல வந்து அந்த ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இப்போ நான் அந்த இது காமிச்சேன் இல்லையா, அந்த வந்து சமர்பஞ்சன் நதிக்கரை அப்படிங்கறத வந்து அதை வந்து எப்படி அதை நம்மளை விஷுவலைஸ் பண்ண வைக்கிறாங்க. இன்னும் என்கிட்ட இன்னும் ஒரு செட் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ் இருக்கு, டைம் இல்லாதனால நான் அதை காமிக்கல. அதாவது எப்படி வந்து துரியோதனனோட வயிற்றுல இருந்து அந்த குடலை வந்து சகுனி வந்து உருவுறாரு. துரியோதனன் வந்து அடிபட்டு தொடை அடிபட்டு தொடை முறிஞ்சு கிடக்கும் போது சகுனி வந்து எப்படி வந்து நிறைய வந்து அந்த குடலை உருவுறாரு அப்படிங்கிறத நான் பெயிண்டிங்கா காமிச்சேன். அது நான் பண்ணி முடிச்சு அதை நான் வந்து அதை நான் வந்து வாசிச்சு அதை நான் பண்ணேன், நான் விஷுவலைஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே பெர்ஃபார்மன்ஸை நான் ரியல்ல பாக்குறேன். நான் அதை எப்படி வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த மடிப்பு அடுக்கடுக்கா வந்து அவங்களோட பாவாடை இருக்கு இல்லையா, அப்ப அந்த அடுக்கா தெரியணுங்கிறதுக்காக உள்ள வந்து நிறைய சேலையை வந்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த சேலையை வந்து அவங்க வந்து துரியோதனனுடைய குடலா வந்து அதை பாவிச்சு அதை வந்து சகுனி உருவுற மாதிரி அவங்க வந்து அதுல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொன்னா நம்மளை விஷுவலைஸ் பண்ண வைக்கிறது வந்து எப்படி கூத்துல பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பாடல் மூலமா, அவங்களோட டயலாக் மூலமாவோ, அவங்களோட எக்ஸ்பிரஷன் மூலமாவோ, அவங்களோட ஆடை அலங்காரம் மூலமாவோ, அதாவது அவங்க பாடி லாங்குவேஜ் மூலமாவோ, அவங்களோட ஆடை அலங்காரம் மூலமாவோ அதை வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அந்த அங்கிகாவா அச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி நாட்டிய சாஸ்திரம் அதை சொல்லியிருக்கோ அது மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இப்பயும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதை பார்க்க முடியுது அப்படிங்கறத வந்து நான் சொன்னேன் நான். ஸோ அதுதான் நான் வந்து சொல்றேன். அப்போ அதை நம்ம வந்து அந்த கூத்த வந்து அவ்வளோ உன்னிப்பா நம்ம உட்காந்து கவனிக்கும் போது அது நம்ம வந்து நமக்கு தெரியும், அதை நம்மள வந்து விஷுவலைஸ் பண்ண வைக்கிறாங்க அவங்க. அது வந்து அங்க இருக்க ஆடியன்ஸும் அதை விஷுவலைஸ் பண்றாங்க நிறைய பேர். இப்ப நம்ம வந்து ஒரு கலைஞரா நம்ம அதை பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. நம்மளை விட இன்னும் பெட்டரா அங்க இருக்க ஆடியன்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்றாங்க. ஏன்னா அங்க இருக்க குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து பேசும்போது அவங்க அந்த கதையை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து தெரியுது. ஒரு ஒருத்தர் மனதுலையும் ஒரு ஒரு விஷுவல் வருது. என் மனதுல அதே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு விஷுவல் எனக்கு ஒண்ணு வருது, என் பக்கத்துல இருக்க குழந்தைக்கு வேற ஒரு விஷுவல் வரும், ஒரு வயதானவருக்கு வேற ஒரு விஷுவல் வரும். ஸோ அதுதான் இந்த பெர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு, அதாவது எனி ஆர்ட் ஃபார்மோட ஸ்பெஷலே அதுதான் இல்லையா. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் வந்து அது அவங்களோட லைஃப்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதுல இருந்து அவங்க வந்து மீனிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் மேடம். மேடம் ஒரு ஒரு சிறப்பான பிரசன்டேஷன் உங்களுடையது, முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் மேடம். மேடம் அதாவது இப்ப கூத்து கலைஞர்கள் வந்து ராமாயணம் மகாபாரதத்தை வந்து பெரும்பாலும் கூத்துக்கள்ல படைக்கிறாங்க மேடம். அப்படி அவங்க படைச்சாலும் அவங்க சமகாலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களது வாழ்க்கையிலிருந்து அவங்க பெறக்கூடிய எமோஷன்ஸ அந்த கூத்துகள்ல காட்டும் போது கூத்துகள்ல இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் மாற்றப்படுதா, மாற்றி காட்டுகிறார்களா, அதை ஒட்டி வரக்கூடிய ஓவியங்கள்லையும் இந்த சமகாலத்தினுடைய எமோஷன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுதா? கண்டிப்பா சார், அதுல வந்து நிறைய வந்து அவங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து அவங்க அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் ஆக்சுவலா வந்து என்னோட பிஹெச்டியோட ஒரு ஸ்டடியா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன்.
எப்படி வந்து ஒரு இப்போ இருக்கிற ஒரு கண்டெம்பரரி சோசியோ பொலிட்டிக்கல் சினாரியோல சோசியோ பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் செட்டப்ல வந்து எப்படி வந்து இந்த கூத்து கலைஞர்கள் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. நம்ம நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம மன்மதன் காமதகனம் கூத்து பண்ணுவாங்க. அந்த கூத்து பண்ணும்போது அவங்க வந்து அந்த கும்பகோணத்துல நடந்த அந்த ஸ்கூல்ல நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட பத்தி அதுல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நிஜமாவே வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இதுவா தான் நான் வந்து பாக்குறேன். நான் ஒரு காமதகனம் பண்ணும்போது அந்த ஃபயர் அப்படின்னு அதை பத்தி அது இது பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து அங்க வந்து எரிஞ்சு போன அந்த ஒரு விஷயத்த வந்து இதோட இந்த கூத்து கலைஞர்கள் வந்து பேசும்போது இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கான்டெம்பரரியான விஷயங்களை வந்து டெஃபினட்டா அவங்க வந்து எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் யூனிக். அதனாலதான் வந்து கூத்து வந்து இன்னும் வந்து அவ்வளோ வைப்ரண்டா இருந்துட்டே இருக்கு. அதே வந்து எபிசோடு அது ஒரே ஆர்டிஸ்ட் 11 தடவை 15 தடவை பண்ணும்போது அந்த 15 பர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரெண்டா தானே இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம அதை யூனிக்கா பாக்குறோம். அதை எல்லாத்தையும் ஓவியத்துல கொண்டு வரணும் அப்படிங்கறது ஆசை தான். அது பண்ண முடியல அப்படிங்கறதுனால நான் இப்ப வந்து போட்டோகிராபி டாக்குமெண்டேஷன்ல வந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். சரி மேடம், சரி மேடம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, வேறு கேள்வி, வேறு யார், புதியதாக யாராவது ஹலோ, யாரோ கேட்க நினைக்கிறீங்க, கேளுங்க. நீங்க கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க, சுருக்கமா கேள்வியா கேளுங்க. யாரும் இல்லையா? துளசிராமா? ஒருத்தர் கை சிம்பிள் போட்டிருக்காரு, யாருன்னு தெரியல. இல்ல, துளசிராமன் பேசிட்டாரு. இல்ல, அவரு நான் இடையிலேயே நிறுத்தினேன், அதனால ஒரு கேள்வி கேளுங்க, வேற யாராவது கேளுங்க. இது இல்லையா? மேடம் ஒரு நிமிஷம் சார், மன்னிக்கணும், ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கேன். மேடம் இப்போ நீங்க நல்லா பேசுனீங்க மேடம். அதாவது மேடம், இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே கேட்டேன், அதனுடைய தொடர்ச்சியில் இருந்துதான். நீங்க அதாவது நீங்க இல்ல, உங்களை மட்டும் குறிப்பிடல, இன்னைக்கு இருக்கிற சமகாலத்துல ஓவியர்களோ இல்ல கலைஞர்களோ கிரியேட்டிவ்க்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்ல பழசிய பாதுகாத்தா போதும்னு நினைக்கிறாங்க மேடம்? எப்பயுமே இது ரெண்டுக்கும் ஆனா இன்ட்ராக்ஷன் இருந்துட்டே தான் சார் இருக்கும். நம்ம எப்பயுமே நம்மளோட ரூட்ஸ், நம்மளோட பழமை, அதுக்கும் நம்ம அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய புதுமைக்கும் வந்து எப்பயுமே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். அது நமக்கே அறியாம அது எப்பயுமே அது நடந்துட்டே தான் இருக்கும். அது நீங்க வந்து எந்த ஒரு ஓவிய காலமா அந்த எந்த காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும், இந்த நம்ம மெட்ராஸ் ஆர்ட் மூமெண்டா இருக்கட்டும், இல்ல ப்ராக்ரெசிவ் ஆர்டிஸ்ட் குரூப்பா இருக்கட்டும், நம்ம எதையே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அவங்க நவீனம் அப்படின்னு போனாலுமே அவங்க வந்து அவங்க பழமையில இருந்து அவங்களால விடுபடவே முடியாது எப்பயுமே. இது வந்து ஒரு மரம் மாதிரி தான், விருச்சிகம் மாதிரி தான், வேர் எப்படி டீப்பரா உள்ள போயிட்டே இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வளர்ச்சி இருந்துட்டே தான் இருக்கும். அதனால ரெண்டும் வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். நம்ம வந்து பழமையை வெட்டிட்டு புதுமைக்கு போகும் அப்படி கம்ப்ளீட்டா போயிடவும் முடியாது, புதுமைய வந்து தழுவாம பழமையிலே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கவும் முடியாது. அதுதான் அது என்னோட கருத்து. சரிங்க சரிங்க. அடுத்த கேள்வி. அடுத்து
எப்படி முடிவு கோரலாமா? ஹரிஷ் கேக்குறீங்களா? மேம் சொல்லுங்க. ஷேடோ இதை பத்தி சொன்னீங்களா, அது இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? அதாவது ஷேடோ பப்பட் பத்தி சொன்ன, அதாவது அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, எதனால நம்ம இந்திய நாட்டுல, அதுவும் நம்ம இப்ப நான் காமிச்ச சித்திரகதி பாணி ஓவியங்கள்ல எதனால எல்லாமே ப்ரொஃபைல் வியூல இருக்கு, சைட் வியூல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அது வந்து நம்ம சித்திரகதி ஓவியங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோல்பாவை கூத்துல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி வந்த ஒரு ஸ்டைலு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க ஷேடோ பப்பட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் இல்லையா, நம்ம தோல்பாவை கூத்து, அது வந்து நீங்க அது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த அதை குச்சியில மாட்டி இப்படி பிடிக்கும் போது அந்த முகம் வந்து ஹாஃப் ப்ரொஃபைல்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஷேடோல பார்க்கும்போது, உங்களே நீங்க ஒரு ஷேடோல பார்க்கும்போது சைட்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிளியரா தெரியும். அதே நீங்க வந்து நேரா பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு இந்த வடிவம் மட்டும் தானே தெரியும், ஒரு முட்டை வடிவம் மட்டும் தானே தெரியும். ப்ரொஃபைல் வியூல பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ், வாய், கண்ணு, மூக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம வந்து அந்த ப்ரொஃபைல் வியூ தான் வந்து நிறைய வந்து நம்ம கையாள்றோம் அப்படின்னு. ஓகே மேம், தேங்க் யூ. சோழர் கால பாணி, நாயக்கர் கால, பல்லவர்கள் கால பாணி, இப்ப இந்த காலத்துல இப்ப முதலாளித்துவ பாணியில இப்ப இருக்க பெயிண்டிங் என்ன, இப்ப அந்த காலத்துக்கு இப்ப என்ன டிஃபரண்ட் இருக்கு மேடம் இந்த காலத்துல, அதை பத்தி சொல்லுங்க சார். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு, அதாவது பாணி அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து ஒரு கில்டா வேலை பார்த்திருக்காங்க, ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குரூப்பா வேலை பார்த்திருக்காங்க, ஒரு ஸ்கூலா வந்து வேலை பார்த்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு 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 ஊரை சார்ந்து அந்த ஒரு ஊர்ல அந்த ஒரு குரூப்பா வேலை பார்க்கும்போது ஒரு பாணி அங்க உருவாகுது, அதை வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப தஞ்சாவூர் கூட அப்படியே நம்ம சொல்லலாம், அங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. ஆனா நம்ம வந்து மாடர்னிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து இப்போ வந்து அதுவும் இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிஸ்ட் வந்து எடுத்து வரணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரவிவர்மா பீரியட்ல இருந்தே ஒரு ஒரு ஆர்டிஸ்டா அவங்களுக்கான தனி ஒரு ஸ்டைல், எனக்கான தனி ஒரு லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு, நிறைய ஸ்டைல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து நிறைய ஓவியங்களை வந்து நீங்க பார்க்கணும். நீங்க பழைய இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல இருந்து அதுக்கு முன்னாடி அஜந்தா ஸ்கூல் ஆஃப் அந்த ஆர்ட்ல இருந்து ஒரு அஜந்தாக்கே வந்து உள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு ஒரு பீரியட்லயும் பண்ண, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசிஇல பண்ணது, அடுத்து செகண்ட் செஞ்சுரி, ஃபோர்த் செஞ்சுரி, செவன்த் செஞ்சுரி வரைக்கும் பண்ண ஒரு ஒரு பெயிண்டிங்க்கும் வேறுபாடுகள் இருக்கு. அப்போ வந்து ஒருத்தரோட கையெழுத்து மாதிரி தான், ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ஒரு தனி ஒரு இது இருக்கு. அப்போ வந்து ஒரு குரூப்பா வேலை பார்த்தாங்க, அப்போ ஒரு குரூப்பா ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆர்டா வந்து இருந்துச்சு. இப்ப இண்டிவிஜுவலா நம்ம வேலை பாக்குறதுனால ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாணி வந்து அவங்க உருவாகுது. ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் இந்த ஜெனரேஷன்ல அப்பா காலத்துல படத்துக்கும் இப்ப பாக்குற ஒரு சினிமாவுக்கும் வந்து போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி கூத்துக்களே அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன மாறும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூத்துக்களே அடுத்த ஸ்டேஜுக்கு என்னவாகும் நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? எந்த ஒரு கலையும் வந்து ஒரே மாதிரியே நிக்காது சார், அது வந்து காலப்போக்கில் அது வந்து மாற்றங்கள் வந்துட்டேதான் இருக்கும்.
இப்போ நமக்கு வந்து கொரோனா டைம்னு வந்து ஒரு டைம் வரும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு வேர்டே நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்ல. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கூத்தை வந்து ஆன்லைன்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ஒரு ஃபுல் இரவு நடிக்க வேண்டிய ஒரு கூத்தை ஆன்லைன்ல 2 மணி நேரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு. அப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கலைஞர்கள் அவங்களை வந்து மாத்திக்கிட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலை என்னவா இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் அந்த கலை வந்து மாறும். அப்ப நான் வந்து சொல்ல முடியாது, நாளைக்கு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நாளைக்கு இப்படி மாறிடும் நாளானைக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த சூழல் அந்த சூழ்நிலை அப்போ இருக்க வந்து கல்ச்சுரல் செட்டப்பு அதுக்கேத்த மாதிரி கலைகள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம கையில கிடையாது சார், நம்ம வந்து அதை சொல்ல முடியாது இப்படிதான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்பப்ப இருக்கிறத நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க கேள்விக்கான பதில் தான் நினைக்கிறேன், தெரியல. மேடம் சொல்லுங்க சார். ஒரு மெசேஜ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஓவியத்தில் கையாளுகிற வண்ணங்கள் கலருக்கும் மனிதர்களுடைய குணங்களுக்கும் தொடர்பு உள்ளதா? கண்டிப்பா இருக்கு. இதுவுமே வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து கலர் சைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் டிஃபர் ஆகும். இப்ப நம்ம வந்து வெள்ளையை எப்படி பாக்குறோமோ அதே வந்து வெஸ்டர்ன் நாட்டுல ஒயிட்டை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது ஒரு ஒருக்கும் டிஃபர் ஆகும். பட் நம்மளோட இந்தியன் ஆர்ட்ல மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு கலருக்கும் வந்து ஒரு ஒரு குணங்கள் இருக்கு. அந்த குணங்களை வந்து சித்திர சூத்திரத்துல சொல்லியிருக்கு. அதே வந்து எல்லா வந்து கலைகள்லயும் அதை வந்து ஓவியத்துல மட்டும் இல்ல, அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்லயும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ வந்து ஒரு மிருதுவான கேரக்டர், ஒரு அமைதியான சாந்தமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு இளஞ்சிவப்பு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி கர்ணனுக்கும் வந்து இவருக்கு நம்ம பாண்டவர்ல பாண்டவர்கள்ல நம்ம மூத்தவருக்கு தர்மருக்கும் அந்த அந்த ஒரு அவங்களாம் ஒரு அமைதியான கேரக்டர் அப்படின்னு காமிக்கிறக்காங்க. அந்த இளஞ்சிவப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப கோபம் ஆக்ரோஷமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சிகப்பு கொடுக்குறாங்க. பீமருக்கு வந்து ரொம்ப வலிமையான கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கருண் பச்சை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கும் அந்த அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த அந்த இமோஷனை வந்து அது கன்வே பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுவும் வந்து இப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து அதை வந்து அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திக்கவும் செய்யறாங்க. ட்ரெடிஷ்னலா என்னென்ன இருந்துச்சோ அதை இப்ப கொஞ்சம் மாத்தி அமைக்கவும் செய்யறாங்க சிலர். பட் அது அது அதுவும் அதான் அந்த மூடு அந்த இமோஷனை வந்து கலர் வந்து என்ஹான்ஸ் பண்றதுதான். மாமாதுரை ஒரு கேள்வி கேக்குறாங்க. மாமா சொல்லுங்க. மாமா துளசிராமன் இன்னொரு கேள்வியா? இல்ல சார், இல்ல சார், இல்ல இல்ல. சரி, உங்க நீங்க கேட்கலாம், யாரும் இல்ல கேட்க. சரி, வேற மாமான்றவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணாங்க இல்ல காட்சியில இல்ல. வேற கேள்விகள் வேற ஏதாவது இருக்கா? முடிவுக்கு வரலாமா சார்? ஒரே ஒரு கேள்வி கிடையாது சார், என்னோட டவுட்டு. சொல்லுங்க சௌந்தர். சுந்தர்ராஜ். சுந்தர்ராஜ் அவங்க வந்து ஒரு ஸ்டைல்னு சொன்னாங்க, ஒரு பாணின்னு சொன்னாங்கல்ல ஒர்க்கு. ஆமா. ஆனா நம்ம தஞ்சாவூர்ல பெரிய கோயில்லையும் பிளஸ் அதே டைம்ல நார்த்தாமலையில பெயிண்டிங், அப்புறம் அஜந்தா பெயிண்டிங், அப்புறம் லெபாக்சி பெயிண்டிங், ஆனா இது எல்லாமே சேமா தானே இருக்கு பாக்குறதுக்கு? பாக்குறதுக்கு நமக்கு வந்து அது சேமா இருக்கும். ஆனா நீங்க அதை வந்து நம்ம அது கூடயே நீங்க டிவெல்ப் பண்ணும்போது
உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் வந்து ரொம்ப இதுவா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் காமிச்ச இந்த செட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் கூட நாங்க சித்திரகதி பாணி ஓவியத்துல இருந்து நாங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம். ஆனா இந்த ஏழு ஆர்டிஸ்டோட ஸ்டைலும் வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க அந்த பெயிண்டிங்ஸ பார்க்கும்போது, நான் அந்த கேட்டலாக் காமிச்சேன்ல அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது இந்த ஆர்டிஸ்டோட அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த சித்திரகதியே ஒரு அந்த டைம்ல அதாவது 300 வருஷம் முன்னாடி பண்ண சித்திரகதியே ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அப்போ அது வந்து எல்லா பெயிண்டிங்குமே அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு பீரியட்ல ஒரே ஸ்கூல் ஆஃப் இதுன்னு சொல்லி நம்ம வந்து வரும்போது அந்த ஒரு ஐக்கனோகிராபிக் டீடைல்ஸ் வந்து சிமிலரா இருக்குமே தவிர, அதாவது அப்ரோச் பண்ற விதம் ஒரே மாதிரி இருக்குமே தவிர, ஒரு ஆர்டிஸ்டோட கையும் வேற வேற தானே. அப்போ வந்து பெயிண்டிங்ஸ்ல கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்டுக்கும் தனியா அவங்களோட தனித்துவம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த தெருக்கூத்து இருக்குங்கல்ல, அதுக்கும் இப்ப தசரால நடக்கிற தசரா டைம்ல நடக்கிற குலசேகரப்பட்டினம் ஃபங்க்ஷன் இருக்குங்கல்ல, அதுக்குமே சம்பந்தம் இருக்கா எப்படிங்க? சார் அது வந்து ஒரு ரிச்சுவலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். இது தெருக்கூத்து வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ். தெருக்கூத்துங்கிறது ஒரு தியேட்டர், தமிழ் தியேட்டர். அது வந்து ஒரு ரிச்சுவல். கவனிச்சு ஆராய பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த வித்தியாசங்கள்லாம். கேள்விகள்லாம் உங்க மனசுல இருக்கிறது நல்ல விஷயங்கள். நீங்க அதை நீங்களே அதை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதை தெரிஞ்சிடும். Professor Meenakshi Madam has given today. Sir, உங்க ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். Can you hear me? Okay. கொஞ்சம் there is some problem. Sir, நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட திருப்பி வரங்க இல்லனா. Okay, okay. Yeah. So, the heavy rain is going. Oh. Okay. Last few of you. So, can you hear me now? It's okay? Yes, sir. Yes, sir. You're clear. So, it is a very nice presentation. So, you go through the problem. Even if you keep interacting with the people and have explained to that position. Chitragadi tradition involved in Tamil Nadu. What is the importance of the Chitragadi painting? How a new style derived? So, I know this group very well for the last few years, more than 10 years. Balaji, their guru, and this Meenakshi, Shanmugapriya, Suresh, Vaishnavi, a good group. And also these people are very seriously interacted with people, interacted with the culture, interacted with the artists. And then it's a very active group in Tamil Nadu. And I also see some their paintings also. So I am not saying about deeply. It is very, when I think about these questions, the main thing is to how to read a painting, how to, that's the main thing. Somebody asked question, right? When we look at painting this similar, the Tamil Nadu, the Naik painting or Chola painting, Ajanta painting, when we seriously observe, we can easily find the difference between what is Naik painting, what is Chola painting, what is Ajanta, what is a miniature. It is a part of our reading. That's very important. As an art lover, seeing is very important. When we look at miniature painting, it is very common to all people. But when we deeply go through, we can find the different styles of
painting the Persian style in different schools of Mughal style. Because a lot of influences, different countries, a lot of influences, Chinese influence, Persian influence, Iranian influence. So that's a part, and it's an important thing in the Kerala or Tamil Nadu culture also. In Tamil Nadu, they have a rich culture, Kanjipur from Kanjipuram, in Chola period painting, Nai period painting, and they have their own performing art culture or tribal art culture. So everyone is their own identity. It is a part of their culture. Not their culture, it's our culture. When we study about the Kerala painting, we have a lot of connection with the Kalamaduthu, Tolpavukuthu, Koodiyattam, Kathakali, the importance of green color in Kerala. So it's a very important how to read a painting, how to read a performance, how to read a culture. That's very important. So it's very nice. This is a little drop. When we study about Indian painting, Indian art history, it is a big area. It is a vast area. We have rich tradition of mural painting, no, prehistoric painting. We have rich tradition of mural painting. Then we have a miniature painting tradition, different schools. When Meenakshi says about Bani, different schools of painting. In the miniature painting, we have in Mughal painting, a Rajasthani miniature, or Kangra, Pahadi, and Chamba, Basholi, Mewar. They have their own tradition, and palm leaf tradition. We have rich tradition of palm leaf painting. Then we have a tribal, very rich tribal tradition in different states like Madhubani, Kalangari, Varli, Chitragadi, and then Cherial painting, or Kurumba painting, Pada painting in Orissa, or Pada painting in Bengal. We have rich tradition of tribal culture. So this is a single drop from a big ocean. Meenakshi explains about a single drop. So it's a big area. So it's very nicely explained, Meenakshi, because how a tradition, how she takes, their group takes a tradition to a new one from Paiguni style or Paithani style painting. They take the idea, like miniature painting, Persians, the Persian artists take the idea from Mahabharata and Ramayana, then they execute a new style of painting. That way, this group of artists take the clear idea from Chitragadi, Paiguni style and Paithani style, and then take that style to a new style of painting, which is a mixture of Tamil Nadu culture and Tamil Nadu style of painting. Maybe it is in Tanjore painting or Naik painting or Chola painting. So very beautifully, they take the executor that new style, and this has its own beauty, its own importance, and it's a part of art culture, the new tradition, how a new tradition arise, evolve. So once again, thank you to Annadurai sir and Meenakshi, very well presented, very seriously, deeply presented, interacted with. Thank you, sir. So I say about Meenakshi, she has participated in the International Mural Painting Camp in 2013 in Kottayam. In the Academy organized a big painting camp, International Painting Camp. 100 artists India and abroad participated in the camp. Meenakshi and Shanmugapriya executed a very big painting in Kottayam. That painting is very properly protected. And after that also she had participated in many miniature painting, international miniature painting. This is a miniature style painting, very small painting, miniature style painting. So once again, thank you. And I had a great opportunity to visit. In years back, I saw a few Tirukkut performance in different parts of Tanjavur area or in Kanjipuram area. In a few years back, 4 years back, with another SR, I also visited 2 or 3 Tirukkut performance. It's also a very good experience. Now we can very clearly understand the Tirukkut people. When we talks about the Tirukkut costume, Tirukkut performance, the mudra, the bhavam, the kiridam, everything. So, you know, I have a clear idea about how this painting in Tirukkut is connected. Thank you for the excellent presentation. Thank you, Annadurai sir, for this platform. I'm Elvin sir. Once again, thank you all the members, participants.
ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணகுமார் அவர்களை நான் ஐயங்கார் குளத்திலே ஒரு கட்டைக்கூத்து தெருக்கூத்து நிகழ்ச்சி நடந்தபோது அழைத்து சென்றோம். அதில்லாமல் ஒரு கருட சேவை நிகழ்ச்சியின் போது காஞ்சிபுரம் எஸ்எஸ்கேவி பள்ளியிலேயே ஒன்றை ஏற்பாடு செய்தோம். அப்பொழுது அவர்கள் அதையெல்லாம் பார்த்தார்கள். ஒரு முக்கியமான கருத்தை கிருஷ்ணகுமார் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அதை நான் சொல்லியாக வேண்டும். என்னவென்றால், கட்டைக்கூத்துனுடைய விஷயத்திலே இந்த கலைஞர்களுக்கு மனோதர்மம் அதிகமாக உள்ளது என்று வலியுறுத்தினார்கள். மற்றபடி கதகளி, யட்சகானம் போன்ற கலை வடிவங்களுக்கு இலக்கணம் எழுதப்பட்டதால் மனோதர்மம் குறைவு என்கிற ஒரு முக்கியமான கருத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் மனோதர்மம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலேயே பேராசிரியர், கலைஞர், மீனாட்சி போன்றவர்கள் அதிலே புது புது எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைகளை நிகழ்த்துவது சாத்தியமாக இருக்கிறது. மற்றவைகளை விட, கதகளி, யட்சகானம் போன்றவைகளை விட இந்த கூத்திலே இலக்கணங்கள் எழுதப்படாததால் இது இன்னொரு பிரச்சனை. நான் இங்கே அவர்கள் பேசுகிற இடத்திலே நான் இருக்கக்கூடாது. இதை கிருஷ்ணகுமார் அவர்கள் அன்று பதிவிட்டார்கள். நீண்ட நேரம் ஐயங்கார் குலத்திலே இருந்தார்கள். கிருஷ்ணகுமார் சார், ஆர் யூ ஏபிள் டு ரிமெம்பர் தட் At Iyengar Kulam. I think you have also produced a documentary film about that also. Yes. Okay, okay, okay. Nandri. இன்னும் இரண்டு பேர் கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் விரும்பினால் அந்த கேள்வியை கேட்கலாம் மேடம். இதோட முடித்துக் கொள்ளலாம் மேடம். மேடம், ஹலோ மேடம், சொல்லுங்க சார். சேலத்திலிருந்து ஒருவர் கேட்கிறார். சொல்லுங்க. கேட்ட வகைகள் என்று பாரதியார் அவர் ஒரு மெசேஜ்ல போட்டார். அவரு அது மாதிரி நாவல்கள் திரைப்படத்தில் வருகிறதே, அது போல ஓவியத்தில் கான்டெம்பரரி ஐடியாஸ் வருகிறதா என்று ஒன்றை கேட்டார்கள். அவர் ஒரு கண்டிப்பா வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பா வந்து ஓவியத்திலையும் வந்து மாறிக்கொண்டேதான் இருக்கு. இன்னொரு கேள்வி மேடம். கண்ணன், ராஜகண்ணன், அதாவது பழைய படைப்புகளில் அதற்கு புது அர்த்தத்தை, புது பொருளை தர முடியுமா அனு ஒரு கேள்வி. கூடவே புதிய அர்த்தங்களை கொண்டு வருவதற்கு புதிய வடிவங்கள் தேவையா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்போ கீச் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய ஓவியத்தையோ இல்ல ஒரு ஒரு வடிவத்தையோ அதை எடுத்து அதுக்கு வந்து இப்போ காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்றது வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படியும் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்க ஒரு வடிவத்தை எடுத்து அதுல வந்து ஒரு இப்போ இருக்க புதுமையான ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து அதுல காமிக்கவும் முடியும். அதே மாதிரி நீங்க கேக்குற மாதிரி ஒரு புதுமையான வடிவத்தை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியும். ஆனா புதுமை அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு தெரியாது. வடிவத்துல புதுமை அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நமக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம், எதுல இருந்து வளர்றோம், எதை தெரிஞ்சிருக்கோம், நம்ம பிரெயின்ல வந்து எது வந்து ஆல்ரெடி வயர்டா இருக்கோ அதுல இருந்துதான் ஒண்ணு உருவாக போகுது. ஸோ அதனால புதுமை அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம வந்து அப்படியே புதுசா ஒன்று கிரியேட் பண்ண போறது இல்லை. ஸோ நான் திருப்பியும் அதான் சொல்வேன், ஆல்வேஸ் வந்து வி ஆர் கனெக்டட் டு அவர் ரூட்ஸ். நன்றி மேடம், நல்ல பதில். இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னர் ஃப்ளோ என்கிற பெயரிலே ஒரு முக்கியமான ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு சொற்றொடர் அது. இன்னர் ஃப்ளோ என்பது அதன் பெயரிலே இயங்குகிற பேராசிரியர் கலைஞர் மீனாட்சி அவர்களுடைய சொற்பொழிவு மிக சிறப்பாக அமைந்தது என்று கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே எங்கள் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்த அளவிலே மிகச் சரியான பதிலை கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த கலையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொல்லுகிற போது
என்னுடைய ஹர்ஜ், என்னுடைய உள்ளத்திலே அப்படி ஒரு தேடல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பதில் மீனாட்சி அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். அவர்கள் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக முதலிலே சொன்னது போல சந்தையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்துக்கொண்டு ஹாட்டு மார்க்கெட்டுக்கு செல்லலாம், செல்லவில்லை. கோட்டையம் போன்ற இடங்களுக்கும் லலித் கலா அகாடமி போன்ற இடங்களுக்கும் கண்காட்சிக்கு செல்கிறாரே தவிர ஒரு சந்தைக்கு செல்லவில்லை. ஆகவே இது போன்ற இளைஞர்கள் பேராசிரியர்கள் மன்னிக்கோ உங்களை பேராசிரியர்கள் நீங்கள் கலைஞர்கள் நீங்கள் சொன்னார்கள். பழசுக்கும் புதுமைக்கும் உள்ள உறவை சொன்னார்கள், கேள்விகள் கேட்டார்கள். பேராசிரியர் மஸ்தான் கேட்டார், இன்னும் கூட ஒருத்தர் கேட்டார் மிக முக்கியமான கேள்விகள். தயா என்பவர் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, அதற்கும் அவர் நல்ல பதிலை சொன்னார்கள். இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு ஸ்கூலாக இருந்தது, இன்று எல்லாம் இண்டிவிஜுவலிசம் என்று சொன்னார்கள். அதிலே நல்ல பதில், அது இன்னும் கூட அது ஆழமாக பேச வேண்டிய தருணம் அதிகமாக இருக்கிறது. மிக அருமையான பதிலை சொன்னார்கள். மாறுமா என்ற கேட்ட கேள்விக்கு, இந்த நாடகங்கள் மாறுமா என்று கேட்ட கேள்விக்கும் நல்ல பதில் வந்தது. நிச்சயமாக மாறும், ஆனால் தற்போது நாம் அதை டாக்குமெண்ட் செய்வது நல்லது என்று சொன்னார்கள். மிக இன்னும் நிறைய நல்ல கேள்விகள் எல்லாம் வந்தது, அதற்கெல்லாம் அருமையான பதிலை சொன்னார்கள். இவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த விஷயம் ஒரு அருமையான தொடக்கத்திலேயே அவர்கள் வைத்தார்கள், நரேட்டிவ் நரேஷன் என்று சொன்னார்கள். கதை அவர்கள் எடுத்துக்கொண்ட மகாபாரத விஷயம், அதிலே கதை இருக்கிறது, ஓவியம் இருக்கிறது, பாட்டு இருக்கிறது, இசை இருக்கிறது, கவிதை இருக்கிறது, ஆடல் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு வடிவத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றையும் அவர்கள் நுணுகி நுணுகி மேற்கொண்டு மேற்கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நேரமில்லை என்று சொன்னார்கள். நிச்சயமாக தற்காலத்தில் ஒரு ஆளால் முடியக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் அவர்களுக்கு என்ன முடியுமோ நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். நடிகருக்கும் நடிப்புக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு காலத்தினுடைய வடிவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். தெர் இஸ் நோ கிளாஷ் பிட்வீன் த ஆக்ஷன் அண்ட் ஆக்டர். இன்றைக்கு இருப்பது போல ஆக்ஷனை விட்டுட்டு ஆக்டர்கள் மேலே போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம், ஆக்டர் தீர்மானிக்கிறார், ப்ரொடியூசர் தீர்மானிக்கிறார் என்று ஆகிவிட்ட காலத்தில் கலை சின்னாபின்னப்பட்டு போய்விடுகிறது. இப்படியெல்லாம் இல்லாத ஒரு காலத்தினுடைய விஷயம். எந்த மகாபாரதத்திலும் வரக்கூடிய வில்லனோ கதாநாயகனோ ஒரு ரசிகர் மன்றம் கட்டி கொள்ளவில்லை அவர்கள். ஆக்டருக்கும் ஆக்ஷனுக்கும் ஒரு பெரிய அல்ல ஒரு முரண்பாடே இல்லாத ஒன்று. ஆகவேதான் ஒரு ஆண் திரௌபதி வேஷம் போட்டு கொண்டு வந்தால் நாம் அவரை ஆண் என்றே நினைப்பதில்லை, அங்கே ஆக்ஷனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது திரும்பவும் திரை உலகில் இன்னும் பல்வேறு கலை உலகில் இது திரும்பவும் கொண்டு வரப்பட வேண்டும். இவை இரண்டும் பிரிந்திருக்கிறது, பிரிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு காரணங்களால் முரண்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் கலைஞர் பேராசிரியர் அவர்கள் மீனாட்சி அவர்கள் அதை நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், திரும்பவும் இவைகளையெல்லாம் இணைக்க வேண்டும். நீங்கள் ஓவியம் செய்கிறீர்கள் மேடம், நீங்க பாடுவீங்களா? பாட்டு இன்ட்ரெஸ்ட் சார், கத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நான் திரும்பவும் சொன்னது கூழுக்கு பாடிய அவையாரை போல கிராமம் கிராமமாக ஏழுமலை அவர்களும் அப்படித்தான் செல்வார்கள். அவரை நீங்க பாக்கணும்னா ஒரு கையில ஒரு கேமரா எடுத்துட்டு போயிடுவார் அவரு. அதை போல சென்றிருக்கிறீர்கள். துளசிராமன் அவர்களும் நிறைய நாடகங்கள், நாங்கள் பெரும்பாலும் சிறு வயதில் இருந்தே புத்தி தெரிந்த நாளில் இருந்தே நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே உள்ள கிராமத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். உங்களுடைய பேச்சு அனைவருக்கும் புரிந்தது, ஏனென்றால் அந்த நாடகங்களை பார்த்தவர்கள் நிறைய பேசியிருக்கிறீர்கள். கலை மதமாக மாறாத ஒரு காலம் அந்த கலை. இன்னொன்று சொன்னீர்கள், கும்பகோணத்து நிகழ்ச்சியை கூட அந்த நாடக கலைஞர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னீர்கள். மிக அருமையான கருத்து அது. இதைத்தான் சொல்ல வேண்டும், இதுதான் புத்தகம், இதுதான் வேதம், அதை மாற்றவே கூடாது, மீறவே கூடாது என்று மதமாக மாறாமல் ஒரு ஆர்டிஸ்ட் திரும்பவும் திரும்பவும் மாற்றிக்கொள்வான். ஒரு படைப்பை செய்தால்
அந்த படைப்பு முடிந்த உடனே இன்னொரு படைப்பை செய்ய ஆரம்பித்து விடுவான். அது போல அதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல பதில், அருமையான பதிலை சொன்னீர்கள். இன்னும் நிறைய ஒர்க் ஷாப் பண்ணி நீங்கள் செய்தீர்களானால் இங்கே கேள்வி கேட்டவர்களுடைய அத்தனை இன்னும் கூட இருக்கலாம். ஒரு பதிலை சொல்லிவிட்டார், இன்னும் கூட கேள்வி இருக்கிறதே என்று நினைக்கலாம். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றை ஏற்பாடு செய்கிறோம் காஞ்சிபுரத்திலே. நீங்கள் வந்து அதை செய்யுங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்து நன்றியுரைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நன்றியுரைக்கு வந்துடலாமா? கண்டிப்பா சார், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடி சார். சரி சரி மேடம். மேம், எனக்கு ஒரு PDF வேணும். அந்த நீங்க காமிச்ச PDF நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இந்த குரூப்போட எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கும். ஓகே மேம். Facebookல அதுல பார்க்கலாம். Facebookல Facebook பேஜ் இருக்கு, அதுல நீங்க பார்க்கலாம். PDF ஷேர் பண்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நீங்க ஏதாவதுனாலும் என்னோட மெயில் ஐடில வந்து कांटेक्ट பண்ணலாம். ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே ஓகே. சார் போட்டேன் சார். நன்னா, சரி, நீங்கள் பார்வையாளர்கள் அதை குறித்துக் கொள்ளலாம். குறிச்சிட்டீங்களா லெனின்? லெனின் அவர்கள் நன்றியுரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்கள் பெங்களூரிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர். அமெரிக்காவிலே சென்று வேலை செய்திருக்கலாம், ஆனால் அவர் ஓவியம்தான் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்து சென்னை ஓவியக் கல்லூரியிலே ஓவியம் படித்தவர்கள். அவர்களை நன்றியுரை சொல்லுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பாரத குத்தின் சித்திரகதி ஓவியங்களை பற்றி நம்முடைய மிக அருமையாக சொற்பொழியாற்றிய பேராசிரியர் மீனாட்சி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கும் ஆசிய பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் கிருஷ்ணகுமார் சாருக்கும் நன்றி. கிருஷ்ணகுமார் அவர்கள், கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கும் மிக மிக்க நன்றி. துளசிராமன் துளசிராம், ரொம்ப பொறுமையானவர், ஆழமான என்ன சொல்றது சிந்தனை. நானே எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது நீங்கள் எல்லா கேள்விக்கும் சொன்ன பதில். ஒரு ஒர்க் ஷாப் நடந்தால் அதுல இன்னும் கூட நீங்கள் நிறைய சொல்ல முடியும். நிதானமான ஒரு சென்னையில் சலமேரிஸ் கல்லூரியில் இப்படி ஒரு நிதானமான தமிழை அருமையாக பயன்படுத்தினீர்கள். நல்ல ஒரு ஆற்றொழுக்கான ஒரு தமிழ். உங்களுக்கு இன்னொரு முறையும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் எங்கள் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக. வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நான்